செஷன். நேத்திக்கு வந்து ஆதாரங்களோட பேஸ் பத்தி டாக்டர் பிந்துஜா பிஜி ஸ்காலர் டூயிங் செகண்ட் இயர் பிஜி இன் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை. அவங்க வந்து ஒரு அகடமிக்கலி வெரி குட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் சித்தா வர்மம். ஷீஸ் பீன் ஸ்டடி வர்மம் சின்ஸ் செகண்ட் பிஇ செமஸ்டர் and she has presented many papers and publications in various conferences and seminars, and also has done two projects in epilepsy Varma in epilepsy and aadharams and asanas and arthasanas. In nethiki session la vandu pathina aadharangal pathina oru 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 anatomy nu sollalam, adhaadu sookshma sharirathiyum stoola sharirathiyum அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனோ சரீரத்திலயும் வந்து ஆதாரத்தோட பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து ரொம்ப நியூவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆறு ஆதாரங்கள் தவிர இன்னும் சில ஒவ்வொரு உடம்புலயும் ஆறு ஆறு ஆதாரங்கள் இருக்கிறத அவங்க வந்து தொட்டுட்டு போனாங்க. அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க. இந்த குழந்தை சிசு உருவாகும் போது 12 மாதங்கள் வந்து அதோட ஆயுசு அப்படின்னு புக்ல எவிடன்சஸ் இருக்கு. அதுல வந்து 3 மாதங்கள் வந்து அந்த தந்தையோட தலையில வந்து அந்த உயிர் இருக்கும் அப்படிங்கிறது அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிசு உருவாயிருச்சுனாலே அந்த குழந்தையோட அப்பா வந்து ஹேர் கட் பண்ண மாட்டாரு, தாடி வளர்ப்பாரு, அந்த முடியெல்லாம் மழிக்கிற பழக்கம் அவங்க கிட்ட கிடையாது. இது எப்படி இந்த பழக்கம் வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. பட் நேத்து வந்து டாக்டர் பிந்துஜா சொல்லும் போது எனக்கு இது ரொம்ப அதாவது எவிடென்ஷியலா இன்னைக்கும் வந்து நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயமா பட்டது. சோ மக்களோட அடிப்படை நம்பிக்கைகள்ல வந்து இன்னும் வந்து சித்தம் வந்து ஒரு எல்லளவும் வந்து மாறாம இருக்கிறது வாழ்வியல்ல அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஆதாரமா தெரிஞ்சது. அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து அவங்க ஆதாரத்தோட கிளினிக்கலி அந்த ஆதாரத்தை வந்து எப்படி அவங்க அணுகிறாங்க, அதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து எப்படி கொண்டு வராங்க, யோகாசனம் மூலமாவும் வர்மம் மெத்தட்ஸ் மூலமாவும் எப்படி இதை வந்து செயல்முறைப்படுத்தி அந்த பேஷண்ட்டுக்கான அந்த ரிலீஃபை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறத பத்தியான இன்னைக்கு செகண்ட் செஷன். அண்ட் ஐ வெல்கம் ஒன்ஸ் அகெயின் யூ ஆல் அண்ட் டாக்டர் பிந்துஜா. தேங்க்யூ மேம் ஃபார் யுவர் இன்ட்ரோ. So, is my video and audio clear? Clear, pa. So, அடுத்து வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படினு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அதே ஆதார சக்கரங்கள், தட் இஸ் நம்ம நேத்து பார்த்த ஆதார சக்கரங்களோட கண்டினியூஷன். சோ நான் நேத்து வந்து சொன்னது படின்னு பார்த்தாச்சுன்னா ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் சொல்லியிருந்தேன். என்ன கான்செப்ட் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இத்தனை இத்தனை ஆதாரங்கள் இருக்கு பாடியில, இந்த ஏரியாஸ்ல இருக்கு, அதை ஸ்டிமுலேட் பண்றதுக்கு வந்து முத்திரைகள் இருக்கு அப்படின்றது மாதிரி நான் வந்து சொல்லி பினிஷ் பண்ணியிருந்தேன். சோ முத்திரைகள் தாண்டி இன்னொரு சயின்ஸ், தட் இஸ் வந்து வர்மம் இல்லைன்னா யோகா யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இதே ஆதாரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அதோட ஆக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த இது வந்து எப்ப நமக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, யூஸ்ஃபுல் இன் தி சென்ஸ் எப்ப வந்து நம்ம அதை வந்து கம்பல்சரி வந்து தெரிஞ்சு படிச்சு இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு பேஷண்ட்க்கு நார்மலா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப எப்பவுமே நம்ம வந்து அந்த பேஷண்டோட ரைட் சைட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. நம்ம ஓபியில கேஸ் பார்த்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னாலும் வந்து பேஷண்டோட வலது பக்கத்துல நம்ம வந்து இருப்போம் எப்பவுமே. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து வலது பக்கத்துல நம்ம நிக்கிறப்ப அந்த பேஷண்டோட இடது பக்கத்துலதான் நம்ம வந்து ரைட் ஹேண்ட வச்சு ஈஸியா பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மாதிரி இருக்கும். சோ பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல, ஒரு மசாஜ் என்ன தடவி நம்ம பிடிச்சு விடுறோம் அப்படின்னா
அப்படின்னா கூட அந்த பேஷண்ட்க்கு வந்து டக்குன்னு பாக்குறதுன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அவங்களோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி பாடிக்கு தான் வந்து நம்ம இது பண்ண போறோம். ஸோ இப்போ அந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடிக்கு வந்து நம்ம எனர்ஜி சப்ளை பண்றோம், சப்ளை இன் த சென்ஸ் ஆக்டிவேட் பண்றோம், ஏதாவது ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஒரு மசாஜ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சித்தா கான்செப்ட் படியும் சரி நம்மளோட வர்மா கான்செப்ட் படியும் சரி பாடியில இருக்கிற ஹாஃபை வந்து டிவைட் பண்ணுவாங்க, ரெண்டு ஹாஃபா டிவைட் பண்ணுவாங்க. ஸோ ரைட் சைட் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னும் லெஃப்ட் சைட் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன், இதுக்கு தியோரட்டிக்கல் எவிடன்ஸ் எதுவும் நான் பார்த்தது இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எனர்ஜி வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து இம்பார்ட் பண்றோம், இந்த மாதிரி நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வர்மா பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த சான்சஸ் அப்படின்னு நான் சொல்றது மெஜாரிட்டி ஒரு 90% ஆவது வந்து நம்மளை வந்து அதை அஃபெக்ட் பண்ணதான் செய்யும். இது சாதாரண கேசஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஒன்றும் தெரிஞ்சுக்காது, பட் ஆனால் இந்த கண்மன் வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இருக்கும், கண்ம நோய்கள் இல்லை கண்ம வினைகள். ஸோ என்னன்னா வந்து முன் ஜென்மத்தில் இருந்த அந்த கண்மம் வந்து இப்போ கேரி ஓவர் ஆகியிருக்கு, அதனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலோ இல்லை அப்படின்னா இப்போ அவங்க ஏதாவது கண்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனாலும் அந்த ப்ராப்ளம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப நமக்கு அது கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணாமல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெயின் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும், அந்த பெயின் வந்து நம்மளை பிடிக்கிறது மாதிரி ஒரு சென்சேஷன் நமக்கு இருக்கும். ஸோ இது சென்சேஷன் மட்டும் இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜில் இதை வந்து கம் அக்ராஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஒன்று நடக்குது, அந்த இது நடக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இந்த பார்ட்ஸ் வந்து நேத்தே நம்ம பார்த்துட்டோம், மொத்தம் வந்து 6 ஆதாரங்கள் பிளஸ் ஒரு ஆதாரம் வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 6 ஆதாரத்தோட சஹஸ்திர தளம் மட்டும் வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடோட இண்டிகேஷன்ஸ், அதை தவிர வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட சக்கரங்களை நம்ம எப்படி வந்து யூஸ்வலாக வந்து தூண்டுறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்து ஃபிங்கர்ஸை வச்சு தூண்டுவோம் இல்லைன்னா பாம் வச்சு தூண்டுவோம். சிலர் வந்து சவட்டல் முறைகள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா வந்து பாதத்தை வச்சு வந்து தூண்டுவாங்க. ஸோ இந்த இதுல எதை தூண்டியாச்சுனா எதை யூஸ் பண்ணியாச்சுனாலும் வந்து அவங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் வர்ம தூண்டல்கள் தான் வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கும். முதல்ல வந்து பார்த்தாச்சுன்னா அதை வந்து தாக்கு வர்ணம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து நோக்கு வர்ணம். ஸோ இதுல வந்து தாக்கு வர்மத்தையே வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து தொடு, இன்னொன்று வந்து தொடா. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த தொடு வர்மம் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணி கொடுக்கறது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தொடு வர்மம் அப்படின்னா வந்து இந்த வாசி வந்து தொட்டுட்டு போறது அந்த கான்செப்ட்ல நான் போல, நம்ம ஒரு பேஷண்ட்க்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறப்ப வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டச் பண்ணி கொடுத்தோம்னா அது தொடு வர்ணம். ஸோ சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து தொட வேண்டியதே இருக்காது, அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கையை வந்து அந்த ஏரியாக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன் புல்காக மட்டும் வந்து நம்ம வச்சு கொடுக்கறது மாதிரி இருக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது தொடா வர்ணத்துக்கு கீழே வரும். ஸோ இந்த தொடு அண்ட் தொடு வர்ணம் தாண்டி அடுத்து நோக்கு வர்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நோக்கு வர்மம் அப்படின்றது வந்து நம்ம 7ஆம் அறிவு படத்தில் பார்த்தது மாதிரிலாம் எந்த கான்செப்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணுறதுக்குள்ளால நான் போல. ஸோ இப்போ நோக்கு வர்ணம்னா என்னன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தியரி கிளாஸ்ல நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா அந்த பாயிண்டை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதை மட்டும்தான் உங்க மைண்ட்ல நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கணும், பண்ணிட்டு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா தான் அந்த பாயிண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நோக்கு வர்மத்துல பார்வை பிரிவுக்கு கீழே வந்து வரும். இதுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அனுமன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் உண்டு, அதை வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தா மட்டுமே கூட வந்து அதை ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பார்வை முறையில வந்து ஆக்டிவேட் பண்றதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ஸ்ல ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்றது காமன். அதுக்கடுத்தால வந்து பார்த்தாச்சுன்னா இப்படி நம்ம ஆக்டிவேட் பண்றப்ப நம்ம தொட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆப்வியஸா வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். சோ இப்போ என்ன ஆகுது, நம்ம நேத்தே வந்து ஆதாரம் பார்த்தோம். சோ ஆதாரம் அப்படின்றது விண்கூறும் பஞ்சபூத கூறுகளும் வந்து இணைறதுனால உருவாகிறது தான் 6 ஆதாரங்கள், தட் இஸ் கீழே இருக்கிற 6 ஆதாரங்கள். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா வாசி அப்படின்ற ஒரு டேர்முக்கு வந்து நம்ம இப்ப வந்து பரிச்சயப்பட்டுக்கிறது நல்லது. சோ இப்ப வாசி அப்படின்னா என்னன்னா பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ பிராணன் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அது மட்டும் கிடையாது, நம்ம பாடியில ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். சோ இந்த வாசி வந்து எப்படி இருக்கும்னா காற்று பூதம் கலந்ததுனால அதை வந்து பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு காமன் டேர்ம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ இப்ப இந்த காற்று பூதம் வந்து கலக்குது அப்படின்னா அதுல என்ன ஆகும்,
காற்றும் பஞ்சபூதமும். சோ மண் வாசி, நீர் வாசி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வாசிகள் வந்து உண்டு. சோ இந்த அஞ்சு வாசிகளுமே வந்து நமக்கு தேவைப்படும். எப்போவாது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏதாவது ஒரு வாசி குறைஞ்சதுன்னா அந்த ஆதாரம் வந்து அஃபெக்ட் ஆகும், கன்சர்ன்ட் ஆதாரம் அஃபெக்ட் ஆகும். சோ இப்போ இதுலயே வந்து நம்ம வாசி ஏற்றுதல் அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மூலாதாரம் தான் இந்த வாசியோட தேக்க நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இப்ப வாசியோட தேக்க நிலை அப்படின்னா என்னன்னா அதுலதான் தேங்கி நிற்கும். நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கறோம்னாலும் சரி, இல்லைனா வந்து நமக்கே நாம வந்து இன்னொருத்தங்களை வச்சு இன்டியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் வந்து இந்த வாசி ஏற்றுதல் முறைகள் தான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். சோ இதை வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. முதல்ல பார்த்தாச்சுன்னா சுயமுறை, தட் இஸ் நமக்கு நாமளே வாசி ஏத்திக்கிறது. ரெண்டாவது பார்த்தாச்சுன்னா வந்து பரமுறை. பரமுறை அப்படின்னா வந்து இன்னொருத்தங்க நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுறது ஆர் இன்டியூஸ் பண்ணி விடுறது. சோ இப்ப இதுல என்ன ஒரு இது வரும் அப்படின்னா இந்த சுயமுறைகள்ல வந்து மெஜாரிட்டி பார்த்தாச்சுன்னா வர்மாக்கு கீழே வராது, யோக முறைகளுக்கு கீழே தான் வரும். சோ இந்த யோக முறைகளுக்கு கீழே வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் பின்னால வந்து இந்த யோக முறைகள் அண்ட் சைமல்டேனியஸா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வர்ம முறைகளும் இருக்கு. ரெண்டுத்துக்கும் கீழே வருது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு செஷன் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ முதல்ல வந்து எப்படி இன்டியூஸ் பண்றது ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா உள்ளங்கை பாலச்சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருந்தேன் நேத்தே. சோ பாலச்சக்கரம் அண்ட் பாதச்சக்கரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அதுல வந்து இந்த உள்ளங்கை பாலச்சக்கரம் தான் வந்து இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம். பாலச்சக்கரத்துக்குள்ளால இருக்கிறது ஏற்கனவே நம்ம வந்து நேத்து பார்த்தது வந்து என்னன்னா தீபூதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்போம். சோ இப்ப சப்போஸ் தீபூதம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா தீ அப்படின்றது வந்து மேல் நோக்கி பாயிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி உண்டு. தட் இஸ் தீ வந்து நம்ம எங்க வந்து எரிச்சோம் அப்படின்னாலும் ஒரு ஜுவாலை வந்ததுனாலும் மேல் நோக்கி மட்டும்தான் அது போகும், கீழ் நோக்கியோ இல்லைன்னா பக்கவாட்டிலயோ வந்து அது பரவாது. சோ மேல் நோக்கி வாசி ஏற்றுறதுக்கு வந்து முக்கியமான பூதம் வந்து தீ பூதம் அப்படின்றத வந்து நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப நமக்கு வந்து இந்த இது வந்து தீ பூதம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நமக்கு நம்மளே டயக்னோஸ் பண்ணிக்கணும். சோ நமக்கு நம்மளே டயக்னோஸ் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளான டெக்னிக் இருக்கு. கையை வந்து ஒரு ஒரு ஜான் அளவு டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். சோ இப்ப இந்த ரெண்டு கையையும் நம்ம வைக்கிறப்ப வச்சுட்டு நேரா நின்னுட்டு தட் இஸ் கால் பாதம் வந்து தரையில அதாவது மண் பூதத்துல வந்து படணும். படுறப்ப வந்து நம்ம கையை நேரா வச்சுட்டு அப்படி ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நிக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு சென்சேஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சென்சேஷன் இருக்கு. முதல் சென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா விறுவிறுப்பு, அதாவது வந்து கையில வந்து ஒரு ஊரல் எடுக்கிறது மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கு. அந்த சென்சேஷன் இருக்கு அப்படின்னா நம்மளோட தீபூதம் அதாவது வந்து இந்த உள்ளங்கை பாலச்சக்கரம் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கு. ஆர் இன் ஈவன் மோர் டேர்ம்ஸ் பார்த்தாச்சுன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கு. சோ ஈர்ப்பு அப்படின்றது வந்து நெகட்டிவ், ஈர்ப்பு அப்படின்றத வந்து நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சோ இப்ப இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லைனா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இல்லைன்னா மசாஜ் கொடுக்குறோம் ஏதாவது ஒண்ணு கொடுக்குறப்ப அவங்க கிட்ட இருந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி கலெக்ட் ஆகியிருக்கு. சோ வந்து அது கலெக்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் கையில தான் ஆகும். சோ இந்த விரல்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன சக்கரங்களால வந்து அறிவிப்பு சக்கரங்களால வந்து கலெக்ட் ஆகி டைரக்டா நம்ம கைக்கு வந்து வந்துருது. சோ இப்ப கைக்கு வந்துருச்சு அப்படின்றத வந்து இந்த ஈர்ப்பு மூலமா வந்து நம்ம டயக்னோஸ் பண்றோம். சோ இப்ப என்ன ஆகுது, ஏதோ ஒரு இது வந்து இருக்கு, ஒண்ணு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு ஆர் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். சோ இந்த ரெண்டு கன்க்ளூஷன்ல ஏதாவது ஒண்ணு வந்ததுக்கு அடுத்தால நம்ம என்ன பண்ணணும். சோ இப்ப வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துக்கலாம். பட் ஒருவேளை அதே இது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா ஒரு 3-4 மெத்தட்ஸ்ல வந்து இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா புருவ நடுவை வந்து ஜாஸ்தி பண்றது, புருவ நடுவை வந்து கான்சென்ட்ரேட் பண்றது. சோ வர்மா ஆர் பேசிக்கா வந்து நம்ம எஸ்பிஎம் புக்லயே வந்து படிச்சிருப்போம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா புருவ நடுவுல வந்து ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில ஒரு அரை நெல்லளவு டிஸ்டன்ஸ்ல வந்து நம்மளோட திலர்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சோ இந்த திலர்த காலம் அப்படின்றது தான் கரெக்டா பார்த்தாச்சுன்னா ஆக்கினையோட பொசிஷன். சோ அந்த ஆக்கினையோட பொசிஷன்ல வந்து
நல்லா நேரா உட்காந்துட்டு தட் இஸ் முதுகு வந்து நேரா வச்சுட்டு நம்ம புருவம் ரெண்டையும் வந்து சுருக்காம தட் இஸ் இப்படி கண்ணை மட்டும் வச்சு அந்த ஆக்கினையை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆக்கினை அப்படின்றத விட வந்து புருவ நடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் இதை. ஸோ ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இன்னொரு டேர்ம் வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. பிந்து அப்படின்ற வேர்டுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்கும், ரெண்டு கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தாச்சுன்னா பொட்டு வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட சகஸ்திர தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி புக்ஸ்லயும் பார்த்தாச்சுன்னா வந்து இந்த பிந்து அப்படின்ற இடத்துல தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றப்ப ரெண்டுதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஒன்னு வந்து சகஸ்திர தலம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொன்னு வந்து புருவ நடு ஆக்கினை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சகஸ்திர தலம் அப்படின்றப்ப நம்ம எடுத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால கண்ணை எவ்வளவுதான் தூக்கினாலும் அந்த இடத்த வந்து டச் பண்ண முடியாது, தட் இஸ் பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்றத விட இந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுக்கு இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது வந்து இருக்கு. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஆறு ஆதாரங்களுமே முக்கியம்தான். தட் இஸ் நம்ம சகஸ்திர தலம் தவிர்த்து இருக்கிற ஆறு ஆதாரங்களையும் பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த ஆறுமே நமக்கு முக்கியம்தான் அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா நம்மளோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது தான் ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, லெஃப்ட் சைட் வந்து நெகட்டிவ் எனர்ஜி. இது ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஸோ ரைட் ஹேண்ட்ல இருக்கிற நடுவிரலை வந்து சகஸ்திர தளத்துல இல்லைன்னா அந்த பிந்து பாயிண்ட்ல வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற நடுவிரலை வந்து கரெக்டா எந்த சக்கரம் நமக்கு வீக்கா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கேத்தோட ஆனோட் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். தட் இஸ் பாசிட்டிவ் எனர்ஜில இருந்து எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து ஃப்ளோ ஆகும். தட் இஸ் பாசிட்டிவா எங்க இருக்குதோ ஜென்ரலாவே வந்து எல்லாருக்கும் சகஸ்திர தளம் வந்து ஆக்டிவா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ அங்க இருந்து நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி தட் இஸ் நெகட்டிவா இருக்கிற ஏரியாக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணா இதுல என்ன பிளஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வந்து நமக்கு நாமளே இதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதை வச்சு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது பின்னால வர ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப வந்து யூஸ் ஆகுறது. அடுத்தது வந்து கைவிரல் அறிவு கைவிரல் முனை அறிவிப்பு சக்கரம். இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பின்னால வர ஸ்லைட்ஸ்ல அதை பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தாச்சுன்னா சுத்திகரித்தல் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய உண்டு. சுத்திகரித்தல் முறை அப்படின்னா என்னன்னா நம்ம நமக்கே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொது சுத்திகரித்தல் முறை அப்படின்னா என்னன்னா நம்மளோட தலை உச்சியில இருந்து கால் பாதம் வரைக்கும் நீட்டா ஒரு தடவல் கொடுக்கறது. தடவல் இன் த சென்ஸ் நம்ம தீ பூதம் தட் இஸ் இந்த பாலச்சக்கரத்தை வச்சு தலையில இருந்து பாதம் வரைக்கும் சும்மா தேய்ச்சி மட்டும் விடணும். அதை வந்து டச் பண்ணணும்னு கூட இல்லை, மேல இருந்து கீழே வரைக்கும் பக்கத்துல ஒரு ஹாஃப் ஒரு ஒன் ஃபிங்கர் பிரிட் டிஸ்டன்ஸ்குள்ளால வந்து வச்சு தடவி விட்டு கடைசியில வந்து கையை வந்து ஒன்னு தண்ணியில வாஷ் பண்ண சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா அக்னியில வந்து எரிக்க சொல்லுவாங்க. எரிக்கனா அந்த ஹீட்க்கு வந்து காமிக்க சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் வந்து நமக்கு பெருசா ஒண்ணும் புதுசா இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆல்மோஸ்ட் வர்மா ப்ராக்டிஸ் பண்ற எல்லாருமே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்து முடிச்ச உடனே வந்து விரலை வந்து இப்படி சொடக்கு போடுவோம், இல்லைன்னு பார்த்தாச்சுன்னா வந்து ஏதாவது ஒரு சாலிட் மேல வந்து தட்டிட்டு தான் விடுவோம். ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ண நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இன்னொரு பூதத்துக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துடுறோம். ஸோ நம்ம உடம்பு விட்டு அது அகண்டு போயிருது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா பகுதி. ஸோ இந்த பகுதி சுத்திகரித்தல் முறை அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சுன்னா நல்லா நமக்கு தெரிஞ்சதுன்னா தட் இஸ் இந்த ஆர்கன் தான் இந்த பாயிண்ட் தான் ஆர் இந்த சக்கரம் தான் இந்த பேஷண்ட்க்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அந்த சக்கரத்தை வந்து நம்ம வந்து ரிப்பீட்டடா ஒரு நாலு அஞ்சு டைம் வந்து தடவல் கொடுத்தாச்சுன்னா வந்து சுத்திகரித்தல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் ஆனால் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சுன்னா இந்த பொது சுத்திகரித்தல் முறை தான். பொது சுத்திகரித்தல் முறைனா வந்து கிட்டத்தட்ட சொல்லியாச்சுன்னா ரொம்ப ஒரு சேஃபான சுத்திகரித்தல் முறை, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வழக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா யாருக்காவது திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து ஒரு பீஸ் சோடன் எடுத்துட்டு தலை உச்சில இருந்து பாதை வரைக்குமே வந்து தேய்ச்சி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் தேய்ச்சிட்டு அதை கொண்டு போய் தீல வந்து எரிச்சிட்டு வந்துருவாங்க. அந்த இல்லை அந்த சூடன் வந்து வெளியில கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தாண்டி வந்து எரிப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பொது சுத்திகரித்தல் முறைக்கு கீழே தான் வரும். ஸோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிடுது, நம்ம கொண்டு போய் எரிச்சிடுறோம் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். ஸோ இதை தவிர வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பேஷண்ட் வந்து நம்ம கிட்ட வராங்க, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்றத நம்மளால ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ண முடியல, ஆனா வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேட்டரியா ஒரு அஞ்சு ஸ்டெப் வந்து நம்ம பண்ணி விட்டுருலாம். அகதாரை பொறுதாரை தூண்டல், நட்டல் முறுக்கல், தலை அசைத்தல், கை அசைத்தல், கால்களை அசைத்தல்.
ஸோ இது கரெக்டா இந்த மெத்தட் வந்து எதுல கொடுத்துருக்குன்னா நம்மளோட எஸ்பிஎம் புக்லயே கொடுத்துருக்கோம். ஸோ அகதாரை பிரதாரை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதுக்கடுத்தால வந்து கழுத்தை வலது புறம் வலது இடது வந்து நம்ம வந்து அசைக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கடுத்தால வந்து கைகளை பிடித்து இழுத்து விடணும், அதுக்கடுத்தால கால்களை இழுத்து விடணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா கை அசைத்தல் அண்ட் கால் அசைத்தல் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த கைகள் அண்ட் கால்கள் இந்த விரல்களுக்கு நடுவுல இந்த 10 விரலுக்கு நடுவுல கேப் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ இப்ப என்னன்னா நம்ம கையை வந்து நம்ம இப்படி கோர்த்து ஒரு டைம் இழுத்து விட்டோம் அப்படின்னாலே அந்த இழுத்து விடுற டைம்லயே வந்து நமக்கு அந்த வாசி வந்து ஆக்டிவேட் ஆகும், தட் இஸ் விரலுக்கு நடுவுல இருக்கிற வாசி வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு நமக்கு நம்மளே ஒரு சேஃப்டிக்காக அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து வர்மாக்கு கீழே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வர்மாக்கு அடுத்தால வந்து பார்த்தாச்சுன்னா வாசியை அதிகரிக்கும் நுட்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உண்டு. இது எதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா யோகால வருது. ஸோ யோகா ஆர் ரேதர் யோக மருத்துவ முறைகள் அப்படின்றதுக்கு கீழே வந்து வருது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ப்ராக்டிஸ்ல ரொம்ப நாளாவே இருந்துட்டு தான் இருக்கு. பட் இப்போ வந்து இந்த இதை நம்ம பண்ணணும்னா பெட்டர் அப்படின்றதுனால இங்க நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மூலத்தை சுருக்குதல், இதை வந்து மூலபந்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மூலபந்தா அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நேரா உட்காரணும், நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து நம்மளால எவ்வளவு மூச்சு வந்து அப்சர்வ் பண்ணி கும்பிக்க முடியுமோ, தட் இஸ் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்தால வந்து நம்மளோட எல்லா ஆர்கன்ஸையும் கான்ட்ராக்ட் பண்ணணும். ஷார்ட் ஃபார்ம் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கான்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நேராக உட்காந்து மூச்சை உள்ள இழுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து பேசிட்டு இருக்கிறதுனால என்ன அதனால அதை வந்து டெமோ பண்ண முடியல, ஸ்டில் வந்து சொல்றேன் தியரி மட்டும். அதுக்கடுத்தால வந்து நம்ம செஸ்ட் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட வயிறை வந்து உள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொண்டு வரணும். இதை வந்து உட்டியான பந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த உட்டியான பந்தாவும் மூலபந்தாவும் சேர்த்து பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால இப்போ சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த உட்டியான பந்தாவை பண்ணிட்டு அதுக்கடுத்தால வந்து நம்ம ஆனல் ஸ்பிங்க்டரையும் வந்து கான்ட்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ கான்ட்ராக்ட் பண்ண முடியுமோ கான்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதுல என்னன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பண்றப்ப நம்மளோட மூச்சு வந்து தட் இஸ் அந்த டயஃப்ரம் ஃபுல்லி கான்ட்ராக்டடா இருக்கும். ஸோ டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி பை நம்ம படிச்ச அனாட்டமி படி பார்த்தாச்சுன்னா நம்மளோட லங்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப என்னன்னா எவ்வளோ ஆக்சிஜன் அப்சர்வ் பண்றோமோ அவ்வளோ ஆக்சிஜனும் அங்கேயே வந்து ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும், தட் இஸ் ஆல்வியூலர் அப்சர்ப்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் மூலாதாரம் அப்படின்ற டாபிக்ல திருப்பி வந்து வரும். ஸோ அங்கே வந்து இன்னும் பிசியாலஜி வந்து டீட்டெயில்டா சொல்றேன். அடுத்து வந்து இந்த புருவ நடுவை பார்த்தல், நெற்றி நடுவை நினைத்தல், கைகளுக்கு உணர்வு மாற்றல் அடித்தல், இது மூணம் வந்து நான் சொல்லிட்டேன். கைகளுக்கு உணர்வு மாற்றல் அப்படின்றப்ப நம்ம வந்து இந்த விரலை வந்து சும்மா வந்து இது பண்ணி விடுறது, பிடிச்சு விடுறது மாதிரிதான் இருக்கும் அது. அடுத்து வந்து ஐம்பூத வாசியை பெறுதல். ஸோ ஐம்பூத வாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டுன்னு சொல்லிட்டு முன்னாலேயே சொன்னேன். இப்போ ஐம்பூத வாசியில வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுன்னு பார்த்தாச்சுன்னா வந்து மண் பூதம். ஸோ மண் அப்படின்றதுக்கு என்னன்னா வந்து படைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். படைத்தல் ஒரு ரேதர் வந்து ஏதாவது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மண் பூத வாசி வந்து நமக்கு வந்து வேணும், நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து தேவைப்படுது, அவர் நமக்கே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளா மண்ணில் விளையிற பொருட்கள் எதை சாப்பிட்டாச்சுனாலும் மண்பூத வாசி வந்து நல்லா வந்து இன்டியூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா நீர்பூத வாசி. ஸோ நீர்பூத வாசினா அதே மாதிரி தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா தண்ணி கிடையாது. நமக்கு எங்க வந்து ஓடைகள் இல்லைன்னா அருவிகள் அந்த நீர் வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்காம இன்னொரு இடத்துக்கு வந்து ஃப்ளோ கான்ஸ்டண்டா இருக்கும், அங்க போய் நம்ம குடிக்கலாம். ஸோ அதை தவிர பார்த்தாச்சுன்னா வந்து இந்த கடல்கள் சங்கமிக்கிற இடங்கள் இந்த இடத்துல எல்லாம் போய் வந்து குளிச்சுட்டு வந்தோம் இல்லைன்னா முங்கி எழும்பி வந்தோம் அப்படின்னா வந்து இந்த நீர்பூத வாசி வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா தீ அண்ட் வந்து காற்று பூத வாசி, இந்த ரெண்டுக்குமே வந்து சிம்லரா தான் வரும். என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து வளர்ப்பாங்க, முன்ன காலத்துல வந்து அடிக்கடி பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா வந்து கோயில் எல்லாம் போயாச்சுன்னு பார்த்தாச்சுன்னா வந்து ஓமம் வளர்த்தாங்க அப்படின்னா வந்து அதுல யூஸ் பண்ற பொருட்களும் வந்து ரொம்ப வந்து சிம்பிளான பொருட்கள், ஈவன் வந்து ஃப்ரூட்ஸ் போடுவாங்க, அதுக்கடுத்தால வந்து தேவையான அந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே போட்டு வந்து ஒரு ஓமம் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த எரியிற ஜுவாலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தீபூதம் வந்து நல்லா இன்டியூஸ் ஆகும். ஸோ தீபூதத்தோட ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா நம்மளோட கண்ணு தான். ஸோ கண் மூலமா அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா தீ தவிர காற்று. ஸோ அங்க இருக்கிறப்ப வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்து மோஸ்ட்லி பார்த்தாச்சுன்னா அந்த மூலிகைகளோட இதுதான் வரும், அந்த வாசனையில இருந்து எல்லாமே வரும். ஸோ அப்பவும் வந்து நம்ம வந்து அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட காற்று பூத வாசிக்கு அப்புறம் ஆகாய பூத வாசி.
சோ இந்த ஆகாய பூதவாசி அப்சார்ப்ஷன் பிராக்டிஸ் தான் வந்து ரொம்ப வந்து இப்போ காமன் பப்ளிக்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கிறது. சோ இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பிராணாயமம் அப்படின்ற டெக்னிக் தான் வந்து நம்மளோட ஆகாய பூதவாசிக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்றது. ஆக்சுவலா பிராணாயமத்துல வந்து பிரீத் தானே பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சாலும் பிராணாயமத்துக்கு வந்து டைமிங் வந்து போட்டிருப்பாங்க. என்னன்னா வந்து காலையில எழும்பி பண்ணணும், 4 to 6 வந்து குளிச்சுட்டு பண்ணணும், குளிச்சுட்டு நம்ம பண்றப்ப 4 to 6 குளிச்சுட்டு பண்ணணும், பண்றப்ப வந்து வெளியில தட் இஸ் அந்த ஓசோன் அப்சார்ப்ஷன் இருக்கிற ஏரியாஸ்ல பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆகாயத்தோட டைரக்ட் கான்டாக்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னா வந்து இந்த பிராணாயம முறையை தட் இஸ் ஓசோன் லேயருக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கப்ப பண்ணணும் அப்படின்னா வந்து நல்ல ஒரு பலன் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா, இந்த ஒரு படத்தை வந்து நான் ஏற்கனவே நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஸ்டில் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி இதுல இருந்து நான் டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக இந்த இமேஜ் வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன அந்த பந்தா, தெர் இஸ் ஏற்கனவே வந்து மூலபந்தா அண்ட் உடியான பந்தா நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மூலபந்தா உடியான பந்தா வந்து பண்றப்ப என்ன ஆகணும், நமக்கு மூச்சு வாங்குறது மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். தெர் இஸ் கொஞ்சம் போக போக கூட ஓரளவுக்கு பழகிரும், ஆரம்பத்துல வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ இந்த மூலபந்தா நான் சொல்லிட்டேன், மூச்சு வந்து நல்லா உள்ள இழுத்துட்டு நம்மளோட ஆனல் ஸ்பிங்டரை வந்து ஷ்ரிங்க் பண்றதுதான் மூலபந்தா. அடுத்து உடியான பந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஸ்டொமக்கை வந்து ஷ்ரிங்க் பண்றது. ஜலந்தர பந்தா அப்படின்றது என்னன்னா நெக்ல இருக்கிற ஒரு ரீஜன், இந்த படத்துல பார்த்தாச்சுன்னா தெரியும். ஸோ நெக்ல இருக்கிற இந்த ரீஜனை வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ இது என்னன்னு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து சின் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சின்ன நம்ம ஸ்டர்னம்ல கொண்டு வந்து லாக் பண்ணுவோம், ஸ்டர்னம் அப்படின்றத விட நெக்ல கொண்டு வந்து லாக் பண்றது தான் ஜலந்திரமும் தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ஒவ்வொரு பந்தாவும் வந்து ஒவ்வொரு ஆதாரத்து கூட வந்து லிங்க் ஆகி இருக்கு. ஸோ அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல அதை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நேற்று பார்த்தா அதே மூலாதாரத்துக்கு நம்ம வரும். ஸோ இதுல வந்து ஆக்சுவலா இந்த இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து என்ன ஒண்ணு இருக்கும் அப்படின்னா வந்து நமக்கு இந்த சென்ஸ் சித்தர் யோகத்துக்கும் யோகாவுக்கும் என்ன கான்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 slides வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 12 slides வந்து கம்ப்ளீட்டாவே தப்பாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அப்படி கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ண முடியாது. நம்ம கான்செப்ட்லயும் அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெலவென்ஸ் இருந்தாலும் அந்த ரெலவென்ஸையும் நான் சொல்லிடுறேன், கான்ட்ரடிக்ஷன்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஈவன் வந்து நான் வந்து இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தது வந்து பார்த்தாச்சுன்னா மூலாதாரம் தான் மண்பூதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு அந்த கான்செப்ட்ல தான் வந்து நான் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த சித்தர் யோகம் அப்படின்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதுவே டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஒருவேளை யாராவது வந்து இந்த வெபினார்ல இருந்து நெக்ஸ்ட் ஏதாவது புக்ஸ் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது யோகா புக்காக இருந்துச்சுன்னா மூலாதாரத்துக்கு மண்பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதுல இருந்தே கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். சொன்னது எல்லாமே குழப்பறது மாதிரி ஒரு இது இருக்கும், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ மூலாதாரம் அப்படின்றப்ப வந்து ரூட் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ ரஃப்லி ஸ்பீக்கிங் இதுல இருக்கிறதுல பாதி இது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா மூலாதாரம் வந்து நம்ம சித்தா கான்செப்ட் படியும் பார்த்தாச்சுன்னா அது வந்து லொகேஷன் வந்து பார்த்தாச்சுன்னா லாஸ்ட் ஸ்பைனலோட என்டிங் பாயிண்ட் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் வரும்னு பார்த்தாச்சுன்னா கால்கள் அப்புறம் ரெக்டம் அந்த ஏரியாஸ்ல தான் ப்ராப்ளம் வரும்னு கொடுத்துருப்பாங்க. ஈட்டிங் டிசார்டர்ஸ் கான்ஸ்டிபேஷன்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தாச்சுன்னா வந்து நம்ம ஃபுட்ஸ் டு ஈட் அப்படின்றதுல வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். என்னன்னா ஜஸ்ட் கலர் பேசஸ்ல இல்லாம பஞ்சபூதத்துல எதை வேணாலும் வந்து சாப்பிடலாம். தட் இஸ் இந்த இப்போ ஆகாயத்தை காற்றை கூட வந்து நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்றத விட வந்து காற்றை வந்து உணவா எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை பண்ணா கூட இந்த மூலாதாரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சி. அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா இந்த ஒரு இமேஜை வந்து ரொம்ப காமனா எல்லாரும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா மூலாதாரத்துக்கு வந்து ஏர்த் தான் வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ரிலவென்டா தான் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் வர்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏர்த் இன் சென்ஸ் பிருத்வி பூதம் தான் வந்து அஃபெக்டட் அப்படின்னு வரும். ஸோ இதுவும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம சித்தர் யோக முறை. ஸோ வந்து என்னன்னா மூலாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் ஆதாரம்ஸ். ஸோ மூலம் பிளஸ் ஆதாரம் அப்படின்னு ரெண்டா டிவைட் பண்ணி இதுதான் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு கொடுக்க வேண்டிய மந்திர ஒலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஓம் நம சிவாய அப்படின்றதுல இருந்துட்டு ஓம் மட்டும்தான் அதோட எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓம் இல்லைன்னா அ உ இம் அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி நம்ம வந்து திருப்பி திருப்பி மந்திரமா ஜெபிக்கிறப்ப வந்து அதுக்கு எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா இப்ப இந்த மூலாதாரத்தை நம்ம ஏன் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான்
என்னன்னா வந்து நம்ம மூலாதாரத்தை வந்து இருக்கிற குண்டலினி சக்தியை வந்து எழுப்பி மதியொளி வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மதியொளி அப்படின்றது வந்து சித்தர் எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து அழியாத உடல் அழியாத உயிர் அப்படின்ற கான்செப்ட்ல தான் நினைச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம மாடர்ன் டேர்ம்ஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா எப்படி கொண்டு வரலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இட் ரெடியூசஸ் ஃபேட்டிக். ஸோ வந்து என்னன்னா பாடிக்கு ஒரு டயர்ட்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மூலாதார சக்கரம் அஃபெக்டட் அப்படின்றது தெரிஞ்சுட்டு நம்ம இன்டியூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷனை வந்து இது வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ பை ஃபிசியாலஜி பார்த்தாச்சுன்னா ஒரு செல் வந்து டெட் ஆகுறப்ப தான் வந்து லாக்டிக் ஆசிட் ஜாஸ்தி செக்ரேட் ஆகும். ஆர் வந்து லாக்டிக் ஆசிட் டெபாசிஷன் ஜாஸ்தி ஆக ஆக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து டெத்துக்கு வந்து இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து கார்பன் டை ஆக்சைட் ஃபார்மேஷனும் வந்து ரெடியூஸ் பண்ணும். தட் இஸ் பாடியில வந்து தேங்கி நிற்கிறத வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பார்த்தாச்சுன்னா இட் இன்க்ரீசஸ் த ஆக்சிஜன் லெவல், அப்புறம் ஆல்பா பீட்டா தீட்டா வேவ்ஸ், அதுக்கடுத்தால வந்து செரட்டோனின் டோபமைன் இதெல்லாத்தையும் வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ என்ன இதெல்லாம் இன்டியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தாச்சுன்னா இந்த செரட்டோனின் டோபமைன் இதெல்லாம் வந்து என்னன்னா இன்டியூசஸ் ஃபார் த பாடி. பாடி வந்து நல்லா நீண்ட நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் ஜாஸ்தி இருந்தாச்சுன்னா இருக்கலாம். கரெக்டா வேர்ட்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து காயக்கற்ப முறைகள்ல வந்து இதை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து மூலாதாரத்தோட ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வந்து மூலபந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏற்கனவே சொன்ன அதே மூலபந்தாவை இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து கிளாண்ட் இன்வால்வ். ஸோ இப்போ என்னன்னா வந்து நம்ம தியரட்டிக்கலாக வந்து நம்ம மூலாதாரத்துக்கு வந்து எந்த கிளாண்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அட்ரீனல் கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல சித்தர் யோக முறைப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அட்ரினலுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு. ஸோ அட்ரினல்ல ரெண்டு செக்ரீஷன்ஸ் இருக்கும், அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். இதுல அட்ரினலின் அப்படின்றது என்னன்னா ட்ரிபிள் எஃப் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபைட் ஃபிளைட் அண்ட் ஃப்ரைட் ஹார்மோன். ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஒருத்தங்க நம்மளை தாக்க வர்றாங்க அப்படின்னா இந்த அட்ரினலின் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்தூலம் அப்படின்ற லெவல்ல பார்த்தோம்னா யாரோ ஒருத்தங்க நம்மளை அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். அதுவே வந்து நம்ம சூக்குமம் அப்படின்றதுக்குள்ளால போறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஏதாவது ஒரு டேஞ்சர் வருது, தட் இஸ் நம்ம இன்னர் சோலுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் வருது அப்படின்றப்ப நம்ம இந்த அட்ரினலினை வந்து நல்லா வச்சிருந்தாதான் அது ஒரு பெட்டர்மெண்ட் கொண்டு வர முடியும். ஸோ அட்ரினல் செக்ரேஷன்ல பிசியாலஜிக்கலி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அட்ரினல் செக்ரேட் ஆச்சுன்னா நம்மளோட லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ், லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த சென்ஸ் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லைன்னு பார்த்தாச்சுன்னா வந்து எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் இதுக்கெல்லாம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து டக்குன்னு ரெடியூஸ் ஆகும். ஒருத்தங்க நம்மளை அடிக்க வர்றாங்க இல்லைன்னா நம்மளை ஒரு நாய் கடிக்க வருது அப்படின்னா நம்ம வேகமா ஓடுறோம் அப்படின்றப்ப இதுதான் நடக்கும். ஸோ வந்து என்னன்னா இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு அட் த சேம் டைம் பார்த்தாச்சுன்னா ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வேகமா வந்து துடிக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்துல வந்து கண் வந்து பியூப்பிள் வந்து ஷ்ரிங்க் ஆகும் இல்லைன்னா டைலேட் ஆகும் பயத்துல. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால வந்து நமக்கு அந்த மூலாதாரம் வந்து அட்ரினலுக்கு வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா பூதம், நேத்தே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து பஞ்சபூதம். அடுத்து வந்து மூலாதாரத்துக்குன்னே ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் வர்ணங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து யோக முறைகள் ஃபாலோ பண்ணுறோன்னா யோகா கொடுத்து, தட் இஸ் யோகா சொல்லி கொடுத்து இல்லைன்னா வந்து யோகா கூட சம்மந்தப்பட்ட அந்த பந்தங்கள் சொல்லி கொடுத்து வந்து நம்ம அந்த பேஷண்ட் வந்து இன்டியூஸ் பண்ணலாம். இல்லை அந்த பேஷண்ட் வந்து இந்த யோகா பண்ணுறதுக்கெலாம் வில்லிங்னஸ் இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வர்மா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மூணு வர்மங்களில் எதை நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் வந்து அவங்களோட மூலாதாரம் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. பட் ஆனால் இதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் நம்ம புக்ஸ்லேயும் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மூணு வர்மங்களையும் வந்து நீங்கள் வந்து தொடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா ஆசனங்கள். ஸோ ஆசனங்கள்லாம் என்னன்னா ஆசனங்கள் அப்படின்னு எடுக்கிறப்ப வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக்காக தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ எனக்கு ஒரு ஆதாரத்தை ஸ்டிமுலேட் பண்ணணும்னா அந்த ஆதாரத்தில் ஒரு கான்ட்ராக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், கான்ட்ராக்ஷன் ஆர் கம்ப்ரஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ என்னன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பஸ்டிமோதாசனம் எடுத்துக்கிறேன். ஸோ பஸ்டிமோதாசனம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்து உட்கார்ந்துட்டு கால் ரெண்டையும் நீட்டிட்டு அதுக்கடுத்தால வந்து நல்லா குனிஞ்சு நம்மளால எவ்வளோக்கு எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுமோ கையை வச்சு கால் பாதத்தை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சப்போஸ் அது முடியல அப்படின்னா வந்து நம்ம காலில் நீ ஜாயிண்ட்டை வந்து பிடிச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தலை வந்து ஃபுல்லி ஃப்ளெக்ஸ் ஃபுல்லி நம்ம நெத்தி வந்து கால் முட்டியில படுறது மாதிரி பண்றது தான் பெர்ஃபெக்ஷன் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மூலாதார ரீஜியன் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா கம்ப்ரெஸ் ஆகும், கம்ப்ரெஸ் ஆகும் இன் த சென்ஸ் நம்ம ப்ரெஷர் வந்து ஃபுல்லா நம்ம பாடியோட லோவர் பாடிக்கு தான் கொடுப்போம். அந்த நேரத்துல வந்து நம்மளோட மூலாதாரம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தாச்சுன்னா அடுத்து வந்து சுவாதிஷ்டானம். ஸோ சுவாதிஷ்டானம் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து படிச்சுட்டு இருந்த டெக்ஸ்ட் படி வந்து இது நீர்பூதம் அப்படின்னு தான் வந்து நம்ம படிச்சிருப்போம். பட் ஆக்சுவலாக அதை வந்து மண்பூதம் அப்படின்னு எடுத்தால் தான் வந்து கரெக்டாக ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தாச்சுன்னா இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த கரெக்ஷன்ஸ் இருக்கிறது, தட் இஸ் இதில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா
இந்த இடத்துல வந்து அதுக்கு வந்து கலர் அண்ட் இதெல்லாம் வந்து மாறி வரும். ஸ்லைட் வந்து கொஞ்சம் கிளியரா இல்லை. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த இதுல வந்து நம்ம படிக்கிறது வந்து மெயினா வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் படிச்சிருப்போம். செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கீழேதான் வருது அப்படின்னு படிச்சிருப்போம். அது கூட வந்து நம்மளோட யூரினரி சிஸ்டம், தட் இஸ் போத் ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம் வந்து இதுல இன்வால்வ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப இதுல வர்ற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட சாக்ரல் சக்கரம் ஆர் த சுவாதிட்டானம் வந்து அஃபெக்டடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம இதை வந்து நம்ம சித்தா முறைப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்றது. ஸோ இதுல வந்து அவத்திகள் வந்து என்ன நிலையில இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உயிர் படக்க நிலையில வந்து இருக்கும். ஸோ உயிர் படக்கம் அப்படின்னா என்னன்னா உயிர் வந்து தேங்கி நிக்கிறது. ஸோ அதுவும் வந்து கரெக்டா பார்த்தாச்சுன்னா ஏதோ ஒரு உயிர் தேங்கி நிக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து இதை வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸோட வந்து கம்பேர் பண்ணலாம். ஞானேந்திரியம் வந்து மூக்கு, அதுக்கடுத்தால வந்து கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா ஜெனிட்டல்ஸ். அதே மாதிரி மண்டலம் ரீப்ரொடக்ஷன், மந்திரம் வந்து ஓம் நம சிவாய. ஸோ இதுல வந்து என்னன்னா ந அப்படின்ற எழுத்து தான் சுவாதிஷ்டானத்தோட எழுத்து. பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வஜ்ரோலி முத்ரா. அடுத்தால வந்து பூதம் பிருத்வி, கிளாண்ட் வந்து செக்ஸ், கிளாண்ட் வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா செக்ரேஷன்ஸும் வந்து வந்துடும். ஸோ இதுல வந்து முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பாடியில பார்த்தாச்சுன்னா அஞ்சு மெயின் முடிச்சுகள் இருக்கு. அந்த அஞ்சு முடிச்சுகள்ல வந்து என்னன்னா ஒவ்வொரு ஆதாரத்து கூட வந்து கனெக்டடா இருக்கு. ஸோ எந்த ஆதாரம் அஃபெக்டடோ அந்த ஆதாரத்தை அந்த இதோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இன்டியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இண்டக்ஷன் அப்படின்றதுல வந்து ரெண்டு மெத்தட்ஸ் வந்து உண்டு. என்னன்னு பார்த்தாச்சுன்னா முன் கரக்கல் அண்ட் பின் கரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ஸோ முன் கரக்கல் அப்படின்னா என்னன்னா சாதாரணமா இந்த முடிச்சுக்களை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுவோம்னா இந்த விரலை வச்சு மூணு விரலோட மிட் லேயர்ஸை வந்து வச்சு ஒரு இண்டக்ஷன் கொடுப்போம். லெஃப்ட் சைட்ல தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸாகவும் கிளாக் வைஸாகவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பண்றோம். ஸோ இந்த ஆன்டி கிளாக் வைஸ் பண்றது வந்து நம்ம வந்து இதா எடுத்துக்கலாம், ஐ மீன் பின் கரக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளாக் வைஸ் பண்றது வந்து முன் கரக்கல். ஸோ இந்த முன் கரக்கல் பண்றப்ப என்ன ஆகும்னா வாசி வந்து ஜாஸ்தி ஆகும், பின் கரக்கல் பண்றப்ப வந்து வாசி வந்து கம்மி ஆகும். ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறப்போ ஒரு பேஷண்ட் வந்து இதை இன்டியூஸ் பண்ணி விடுறப்ப ஜஸ்ட் இன்டியூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி விட்டுறோம், அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா இந்த வஜ்ரோலி முத்ரா. ஸோ இது பாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நவாசனம் மாதிரியே தான் இருக்கு. ஸோ நவாசனம் தான் வந்து ஆக்சுவலா வஜ்ரோலி முத்ராவா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நவாசனத்துல வந்து கை வந்து இதுக்கு பேரலா வச்சிருப்பாங்க, காலுக்கு வந்து பேரலா வச்சிருப்பாங்க. அது ஒண்ணுதான் வந்து டிஃபரன்ஸ். ஏற்கனவே சொன்னது மாதிரி சுவாதிட்டானம் ரீஜியன்ல வந்து ஒரு சின்ன கம்ப்ரெஷன் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பண்றப்ப என்னன்னா பண்ணிட்டு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம அடி வயிற்று மேலதான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த போஸ்ட்ல இருந்து விழுந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியன்ஸ் இருந்துட்டே இருக்கப்ப நம்ம இதுதான் இதை பண்றப்ப வந்து கரெக்டா தெரியும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட வர்மங்கள், தட் இஸ் சுவாதிட்டான வர்மங்கள். மொத்தம் வந்து நாலு வர்மங்கள் இருக்கு சுவாதிட்டானத்துக்கு. இதை பண்ணியாச்சுன்னா வந்து அந்த அந்த சக்கரத்தை வந்து நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட ஆசனங்கள், ஏற்கனவே சொன்ன அந்த நவாசனம் ஆட் பண்ணிக்கலாம். அதை தவிர இந்த ஆசனங்கள் பண்றப்ப நல்ல ஒரு இண்டக்ஷன் வந்து இருக்கும். அடுத்து மணிப்பூரகம். ஸோ இந்த மணிப்பூரகம் அப்படின்றதுக்கு வந்து என்ன பேரு அப்படி இங்கிலீஷ்ல அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சிட்டி ஆஃப் ஜெல் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து மணிமணியா இருக்கிற இடம் அப்படின்னு வந்து இதுக்கு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இந்த மணிமணியா இருக்குது அப்படின்றப்ப இதுல வந்து மொத்தம் 71,000 நாடி நரம்புகள் வந்து இணையிற இடம். ஸோ இங்க ஒரு சின்ன கான்ட்ரவர்சி வருது. என்னன்னா சோலார் பிளெக்சஸ், தட் இஸ் நம்மளோட மணிப்பூரகத்தோட லொகேஷன் வந்து அபவ் தி நேவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அது வந்து நேவல்ல தான் கரெக்டா இருக்கும், நம்மளோட நாபி கமலத்துலதான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா வந்து நம்ம ஃபுட் ஈட்டிங், தட் இஸ் இதுல வந்து மணிப்பூரகம் அப்படின்றது வந்து நீர்பூதத்துக்கு வந்து வந்துருது. ஸோ நீர்பூதத்துக்கு வர்றப்ப வந்து நல்ல லிக்விட் டயட் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே வந்து அந்த சக்கரத்தை வந்து நம்ம வந்து நல்லா இன்டியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஞானேந்திரியம் வந்து நான் வந்து சுவையறிதலுக்கு வந்து உதவுது. அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா சுவையறிதலுக்கு உதவுது அப்படின்றப்பயே வந்து நமக்கு நல்லா தெரியும் அதுக்கு வந்து நீர்பூதம் வந்து தேவைப்படுது அப்படின்னா. அடுத்து வந்து கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா எருவாய், சிறு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப நீங்க ஒரு சுவாதிட்டான மணிப்பூரக சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்றீங்கன்னா ஆப்வியஸ்லி அது கூட சேர்த்து கல்லீரல் சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு, அதையும் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்றது மாதிரிதான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா முடிச்சுகள்.
சோ முடிச்சு அப்படின்றப்ப வந்து ரெண்டாவது முடிச்சு கீழே இருந்து பார்த்தாச்சுன்னா ரெண்டாவது முடிச்சு பதிப்பசு பாசம் முடிச்சு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. சோ அந்த பாசம் முடிச்சு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கரெக்டா நம்மளோட வாயு முடிச்சு வாயு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த ரெண்டு ரிப்கேஜும் ஜாயின் ஆகிற இடத்துல இந்த பதிப்பசு பாசம் முடிச்சிருக்கு, அதை இன்டியூஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளோட மூலாதார மணிப்புரகம் வந்து நல்லா வந்து இன்டியூஸ் ஆகுது. சோ இந்த மணிப்புரகம் வந்து ஏன் இன்டியூஸ் பண்ணோம், எப்ப இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதோட இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் வந்து 16-24 இயர்ஸ் அப்படின்ற ஏஜ்ல வந்து இருக்கும். ஸோ 16-24 இயர்ஸ் அப்படின்றப்ப எந்த காலம் அப்படின்னா ஒரு மனுஷன் அவனே வந்து டியூன் பண்ணிக்கிற நேரம். அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம், நம்ம என்ன படிக்கிறோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாதான் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து நம்ம இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இப்ப நம்ம படிக்கிறோம் அப்படின்றப்ப படிக்கிறோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இதுதான் வந்து மெயினா ஒரு மருத்துவருக்கு வந்து ரொம்ப தேவைப்படுறது. ஸோ அந்த படிக்கிற டைம்ல வந்து இந்த சக்கரம் வந்து கரெக்டா ஆக்டிவேட்டடா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம நல்லா ஷைன் பண்ண முடியும். அதுவே வந்து அந்த டைம்ல வந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வந்து மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து நெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. சோ இதோட மந்திரம் வந்து எழுத்து வந்து ம அப்படின்றதுனால ஓம் மசிவய நம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். அடுத்து வந்து பிராக்டிஸ் வந்து உத்யான பந்தா, ஏற்கனவே பார்த்தா அதே உத்யான பந்தா. பூதம் வந்து அப்போ ஆர் நீர் பூதம். அதுக்கடுத்தால் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா பான்ட்ரியாஸோட ஐலெட்ஸ். சோ பான்ட்ரியாஸ் அப்படின்னா வந்து மெயினா வரும், பேஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா பார்த்தாச்சுன்னா ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கஹான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ பான்க்ரியாஸ்ல வர குளுக்கோகானும் சரி இன்சுலினும் சரி ரெண்டுமே வந்து இட் இஸ் பீங் கண்ட்ரோல் பை த மணிப்புரக சக்ரா. அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா நெக்ஸ்ட் அதோட வர்மங்கள். சோ இந்த வர்மங்கள்ல ஏதாவது ஒண்ணு நம்ம ஆக்டிவேட் பண்றப்ப ஆப்வியஸ்லி நம்ம வந்து நம்ம மணிப்புரக சக்கரத்தை ஒண்ணு ஆக்டிவேட் பண்றோம், இல்லைன்னா டச் ஆகுது பண்ணிட்டு தான் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஆசனங்கள். சோ ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு கம்ப்ரெஷன் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த மணிப்புரகம் இருக்கிற இடத்துல ஒரு கம்ப்ரெஷன் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா ஆசனங்களுமே வந்துடும். சோ நம்ம ரொம்ப சிம்பிளா பண்றது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஆசனாஸ் தான் பண்றது மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஆசனால நம்ம பெண்ட் பண்றோமா, எங்க ப்ரெஷர் இருக்குன்றத நம்ம கண்ணாலேயே பார்த்து சொல்லிடலாம். சோ அந்த ப்ரெஷர் எங்க இருக்கோ அந்த சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் எஸ்டிமேட் நம்ம எப்பவுமே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து என்னன்னா தனுராசனம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ தனுராசனம் என்னன்னா வந்து ஃபுல் எக்ஸ்டென்ஷனுக்காக பண்ற ஆசனா. ஸோ என்னன்னா கரெக்டா அந்த நம்ம பண்றப்ப வந்து நம்ம வயித்துல ஆர் ரேதர் வந்து கரெக்டா நேவல் பாயிண்ட் வந்து தரையில படும். ஸோ தரையில பட்டு ஃபுல் ஃபிளெக்ஷன் போறது தான் வந்து தனுராசனா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி போறதுனால வந்து இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. கம்ப்ரெஷன் மட்டும் இல்லை எக்ஸ்டென்ஷனும் ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து நம்மளோட அநாகத சக்கரம். ஸோ அநாகத சக்கரம் அப்படின்றது வந்து கரெக்டா சொல்லணும்னா நம்மளோட ஹார்ட் சக்ரா ஆர் நம்மளோட வந்து செஸ்ட் ரீஜனை வந்து கவர் பண்ற சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சக்கரத்துல வந்து என்னன்னா இதுல வந்து பெருசா இந்த தப்பும் வந்து இல்லை, ஐ மீன் மிஸ் கான்ட்ரவர்சிஸும் இல்லை. ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ் இல்லை அப்படின்றதுனால அதுல வர ப்ராப்ளம்ஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு கீழே வந்துடும். அடுத்து வந்து ஹார்ட்டை சுத்தி இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் தெரு லங்ஸ்ல இல்லைன்னா ரிப்கீட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாலும் அதுவும் வந்து நம்மளோட இந்த அநாகத சக்கரத்துக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த அநாகத சக்கரத்தை வந்து அடுத்து வந்து எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்கு இது. ஸோ அவத்தை வந்து உறக்கம். ஸோ என்னன்னா வந்து நம்ம ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆகுறதுன்னு பார்த்தாச்சுன்னா வந்து உறக்க காலத்துல தான் வந்து நார்மலா இருக்கும். நம்ம என்னதான் வந்து பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலுமே வந்து ஹார்ட் வந்து கொஞ்சம் படப்படன்னா இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருமோன்ற ஒரு படப்படப்பு எல்லாருக்குமே இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தாச்சுன்னா ஞானேந்திரியம் வந்து கண். ஸோ வந்து ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், தட் இஸ் நேத்து உள்ள செக்ஷன்ல பார்த்தோம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அநாகதம் வந்து நம்மளோட தீபூதத்தை வந்து மையமா கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப தீபூதம் இருக்கு அப்படின்றப்ப தீபூதம் வந்து கண்ணுலதான் வந்து ப்ரெடிக்ட் ஆகும். ஸோ வந்து கண் பார்வைக்கு வந்து முக்கியமானது தீபூதம். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா கண்மேந்திரியம் வந்து கை. ஸோ கைகளை வந்து ஆக்டிவேட் பண்றதும் இந்த அநாகத சக்கரம் தான். அடுத்து முடிச்சு வந்து பார்த்தாச்சுன்னா வந்து துன்னல் முடிச்சு. துன்னல் முடிச்சு அப்படின்றது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட ரெண்டு ஸ்கேப்லர் போன்ஸும் வந்து எங்க மீட் பண்ணுதோ அந்த வெர்டிப்ரல் பாயிண்ட்ல வந்து துன்னல் முடிச்சு அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் ஆக்டிவேட் இன் த சென்ஸ் அந்த முன்கரக்கல் அண்ட் பின்கரக்கல் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட அநாகத சக்கரத்தை வந்து நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா வந்து நம்மளோட மண்டலம், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சிவிஎஸ் அதுக்கு கீழே வரும். சிவிஎஸ் அப்படின்றத விட வந்து சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லணும்னா சுவாச மண்டலம். ஸோ மந்திரம் வந்து இதோட எழுத்து சி அப்படின்றதுனால ஓம் சிவய நம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம். அடுத்து பிராக்டிஸ் வந்து பிரம்ம முத்ரா. ஸோ இதுல வந்து எதுக்காக வந்து பிரம்மா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இந்த முத்ராக்கு ஏன் பிரம்ம முத்ரா அப்படின்னு பேர் வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிரம்மா தான் வந்து காத்தலுக்குள்ள தெய்வம்.
நம்ம பாடியில வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கதுன்னு பார்த்தாச்சுன்னா ஹார்ட், லங்ஸ், பிரெயின் இது மூணு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இது மூணுமே டெட் அப்படின்னா வந்து அந்த பேஷண்ட் வந்து கம்ப்ளீட் டெட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ பிரம்மன் வந்து காத்தல் அப்படின்றதுனால இது வந்து காத்தல் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வந்து நம்மளோட தீ பூதம், அதாவது வந்து பித்தம் தான் வந்து காக்கும் இதுக்கு வந்து சிமிலரா இருக்கும். சோ காக்கும் கடவுள் அப்படின்றதுனால பிரம்மபுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இதை எப்படி இன்ட்யூஸ் பண்ணோம்னா ரெண்டு கையிலயும் ஒரு கம்ப்ளீட் ஃபிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஏற்கனவே நேத்து சொல்லியிருந்தேன் இந்த இந்த விரல் வந்து முத்திரைகள்ல பார்த்தாச்சுன்னா தீபூதத்துக்கு வந்து இந்த விரல் தான் வரும், தெர் இஸ் தம் தான் வரும். சோ அந்த அதை மட்டும் இன்டியூஸ் பண்ணோம்னா மத்த நாலு விரலையும் வச்சு ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கறப்ப மட்டும் தான் இன்டியூஸ் பண்ண முடியும். சோ இப்படி பண்ணிட்டு அந்த ஃபிங்கரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் ஃபிளெக்ஷன்ல வச்சுக்கணும், எவ்வளவு மடக்க முடியுமோ மடக்கி ஒரு ஃபிஸ்ட் ஃபார்ம் பண்ணி ரெண்டு கையையும் சேர்த்து வைக்கணும். இது வந்து எங்க வைக்கணும் அப்படின்றதுலாம் தனியா எந்த இதுவும் இல்லை, நம்மளோட செஸ்ட் லெவல வைக்க முடிஞ்சதுன்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அடிவயத்துக்கு முன்னால வச்சாலும் ஓகேதான். சோ இதோட கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா போத் தைமஸ் அண்ட் அட்ரீனல் வந்து வருது. ஸோ தைமஸ் ஓகே, தைமஸ் வந்து அந்த ரீஜியன்ல இருக்குது அதனால தைமஸ் வருது. அட்ரினல் ஏன் வருது அப்படின்றது வந்து திருப்பி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தைமஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து ஆக்டிவா இருக்கும். தட் இஸ் நம்மளோட ஏஜ் வந்து 12 இயர்ஸ் அப்படின்னு ஆகுறது வரைக்கும் தான் வந்து இந்த தைமஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது டீஜென்ரேட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியோரட்டிக்கலா படிச்சிருப்போம். ஸோ இந்த 12 இயர்ஸ் வரைக்கும் தைமஸ் வந்து இந்த இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கடுத்தால வந்து கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா நம்மளோட ஸ்பேர் மாதிரி தான் இந்த அட்ரினல், எது வந்து தப்பா போச்சுனாலும் அட்ரினல் போய் அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. சோ ஆட்டோமேட்டிக்கலி தைமஸ் வந்து டீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட அட்ரினல் கிளான் வந்து ஆக்டிவேட் ஆயிருது. ஸோ இதுக்குள்ள வர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இந்த 23 வர்மங்கள் வருது. ஸோ இந்த 23 வர்மங்கள்ல ஐ மீன் இந்த பாயிண்ட்ஸ் நிறைய வந்து வருது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்ல எதை நம்ம கொடுக்குறோமோ கொடுத்து முடிக்கிறப்ப வந்து நம்ம அநாகத சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தாச்சுன்னா ஆசனங்கள். ஸோ இப்போ அநாகதம் அப்படின்றது நம்மளோட செஸ்ட். ஸோ வந்து செஸ்ட்டை வந்து கரெக்டாக ஒரு தரையில வச்சு நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆர் டிவியேஷன் இதில் மட்டும் வருது. ஸோ என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஏற்கனவே நம்ம ஆசனங்கள் எல்லாத்துலேயுமே முக்கியமானதுன்னு பார்த்தாச்சுன்னா ஆதாரம். அண்ட் அந்த ஆதாரம் அப்படின்றத வந்து ஆசனம் அப்படின்ற கான்செப்டில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். தெர் இஸ் நம்ம ஃபோக்கஸ் எங்கே வருதோ அதுதான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றது வந்து குக்குடாசனம் எடுத்துக்கிறேன். சோ குக்குடாசனம் எப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம கைகளை வந்து ஊனிட்டு வந்து காலை தூக்குறது மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வரும் குக்குடாசனம் பண்றப்ப. சோ அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா எப்ப நமக்கு வந்து கையில ஸ்ட்ரென்த் வந்து பாடியை நம்மளால லிஃப்ட் பண்ண முடியுதோ அப்பதான் குக்குடாசனம் பண்ண முடியும். சோ பண்றப்ப கரெக்டா பார்த்தாச்சு அப்படின்னா நம்மளோட கையோட சென்டர்ல வந்து நம்ம செஸ்ட் வந்து இருக்கும், எப்பவுமே அப்படிதான் இருக்கு. ஸ்டில் வந்து அந்த மண்ணுக்கு நேரா அது பேரலா வர்றது வந்து நம்மளோட செஸ்ட்ல இருக்கிற இந்த அநாகத சக்கரம் வர்றப்ப நமக்கு கரெக்டா அந்த ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு திரிகோணாசனம் எடுத்துக்கலாம். சோ திரிகோணாசனம் எப்படி பண்ணுவோம், நேரா நிப்போம், முதல்ல கால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, சோ நின்னதுக்கு அப்புறம் வந்து கையை வந்து உயர்த்தி ரெண்டு கையையும் நேரா உயர்த்திட்டு ஒரு கையை உயர்த்தி லெப்ட் சைட்ல இல்லைன்னா ரைட் சைட்ல வந்து சரிறது மூலமா நம்ம வந்து திரிகோணாசனம் பண்ணுவோம். சோ இப்ப இப்படி பண்றோம் அப்படின்றப்ப சரிச்சிடறோம், ஓகே ரைட், சரிச்சாச்சுன்னா எப்ப நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அந்த ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து கரெக்டா வரைஞ்சாச்சுன்னா நம்மளோட அநாகத சக்கரம் நம்ம மண்பூதத்துக்கு வந்து நேரா வர்றப்பதான் வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். சோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட். தெர் இஸ் இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் ஒரு டீவியேஷன் மைல்டா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட விசுத்தி சக்கரம். சோ விசுத்தி அப்படின்றப்ப வந்து இது வந்து காற்று பூதம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து பார்த்தாச்சு. சோ இப்ப காற்று பூதம் அப்படின்றப்ப வந்து நம்மள சுவாசிக்கிறத தாண்டி நம்மளோட த்ரோட் சக்ரா அப்படின்னும் இதுக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு. நம்மளோட தொண்டைக்கு நடுவுல வந்து இருக்கு அப்படின்றதுதான் வந்து யோகா முறைப்படி வந்து இது வந்து படிச்சிருக்குது. சோ இதுல வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா பெருசா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நோட் பண்றது கிடையாது, ஆனாலும் வந்து கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க வந்து லிசனிங்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ இல்லைன்னா அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த த்ரோட் சக்கரா அஃபெக்டடா தான் இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்தாச்சுன்னா வந்து த்ரோட் சக்கரா அஃபெக்டட், த்ரோட் சக்கரா இன் த சென்ஸ் இந்த அநாகத சாரி விசுத்தி சக்கரா வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்னென்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ அவத்தைய வந்து கனவு ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம பெத்தோ புக் நோய் நாடல் புக்ல வந்து நம்ம படிச்சிருக்கோம். என்னன்னு பார்த்தாச்சுன்னா இதுல வந்து ரெண்டே ரெண்டு கருவி கரணாதிகள் இருக்கு அப்படின்றது மாதிரிலாம் நிறைய படிச்சிருக்கோம். ஸோ கனவு நிலையில வந்து இருக்கு. அதுக்கடுத்தால ஞானேந்திரியம் வந்து தோல்.
சோ இப்ப இந்த ஞானேந்திரியம் தோல் அப்படின்னு வர்றதுனாலே வந்து நம்ம என்ன உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, காற்று எப்பப்படுதோ அப்ப வந்து அதை உணர்றது தோல் மட்டும்தான் உணருது. சோ அது மூலமா வந்து காற்று பூதம் அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சிருது. சோ ஓகே, இப்ப வந்து தோல் தான் வந்து சென்ஸ் பண்ணுதுன்றது இருக்கட்டும். சோ தோல் வந்து நம்ம பாடி ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணிருக்கோம். சோ கிட்டத்தட்ட நம்ம பாடியில எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் ஒரு டைம் வந்து இந்த டயக்னோசிஸ்க்கு இந்த விசுத்தி சக்கரத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். சோ இப்ப எடுக்கிறோம் அப்படின்றப்ப வந்து இதோட மண்டலம் வந்து ரெஸ்பிரேஷன் கரெக்டா பாக்கணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன். சோ காற்று வந்து சுவாசிக்கிறோம், உள்ள இழுக்கிறோம், வெளியில விடுறோம் அப்படின்றதுனால வந்து இதோட மண்டலம் வந்து ரெஸ்பிரேஷன் தான். அதுக்கடுத்தால வந்து முடிச்சுக்கல் அப்படின்னு ரெஸ்பிரேஷன் தான். அதுல நான் சொன்னதுக்கும் இந்த அனாதத்துல நான் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, ஹார்ட்டை சுத்தி லங்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து அனாகதத்துக்கு கீழே வந்து லங்ஸும் வந்து சேர்த்து சொல்ல வேண்டியது இருந்துச்சு. மற்றபடி பார்த்தாச்சுன்னா பியூர் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஹியர். ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த சக்ரா ஆஃப் பியூரிட்டி. ஸோ வந்து ஒரு பியூரா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, இப்போ அவங்களுக்கு விசுத்தி சக்கரம் அஃபெக்டடா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இந்த நெக் பெயின் இல்லைன்னா ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வர்றது வந்து அவங்களுக்கு தான் வந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, வந்து நெக் பெயின் அப்படின்னு மட்டும் தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நெக் பெயினுக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு விட்டுருவோம். எப்பவுமே நார்மலாக நம்ம பண்றது அதை தான் பண்ணுவோம். அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா, ஸ்ட்ரெயின் இருக்கா அப்படின்றதுலாம் நம்ம பார்க்கறது கிடையாது. ஸோ அப்படி ஒருவேளை நம்ம பார்த்து அதை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். ஸோ அந்த பேஷண்ட்ஸும் வந்து டைரக்டா வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்க ஓபியில வந்து மெஜாரிட்டி கேசஸ் நாங்கள் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, இந்த விசுத்தி சக்கரம் அஃபெக்டடா தான் இருப்பாங்க. விசுத்தி ஆர் ஆக்கினை ரெண்டுல ஏதாவது ஒன்று அஃபெக்டடா தான் இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு ப்ரொலாங்ட் காஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் யோகா பண்ணோன்னே வருவாங்க, மற்றபடி வரவே மாட்டாங்க. சொல்லி கொடுத்தாலுமே பண்றது வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வந்து பண்றாங்க. அடுத்து வந்து இதோட ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா வந்து ஜலந்தர பந்தா. ஸோ ஜலந்தர பந்தா அப்படின்னா என்னன்னா சின் லாக், ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ நல்லா நேரா உட்காந்துட்டு மூச்சு வந்து எவ்வளவு அடக்க முடியுமோ உள்ள அடக்கிட்டு அதுக்கடுத்தால வந்து நம்ம நாடிய வச்சு செஸ்டை வந்து தொடணும். செஸ்ட் இன் த சென்ஸ் நம்மளோட ஸ்டானம் வந்து தொட முடிஞ்ச அளவுக்கு தொடணும் அப்படின்றதுதான் இதோட கான்செப்ட். இதுல வர கிளான்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தைராய்ட் அண்ட் பாராதைராய்ட். இது ரெண்டோட செக்ரேஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து நம்மளோட இந்த விசுத்தி சக்கரம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து பார்த்தாச்சுன்னா இதோட ஆசனங்கள். ஸோ இதுக்கு வந்து டைரக்டா ஆசனாஸ் கொடுக்கறத விட அதுலயும் ஒரு கான்ட்ராக்ஷன் தான் வரணும் அப்படின்றதுனால வந்து ஹலாசனா இல்லைன்னா சர்வாங்காசனா ரொம்ப ஈஸியா பண்ணிருப்பாங்க. தனுராசனத்துல பார்த்தாச்சுன்னா ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்கும். அதுக்கடுத்தாலும் ஆக்கினை. ஆக்கினை அப்படின்றது வந்து ஆறாவது சக்கரம். இதுவும் சரி சஹஸ்திர தளமும் சரி ரெண்டுக்குமே வந்து ஒரே மீனிங் தான், ஒரே கான்செப்ட் உண்டு. என்னன்னு பார்த்தாச்சுன்னா இது வந்து ஸ்தூல உடலையும் சூக்கும உடலையும் வந்து இணைக்கிற இடம். ஸோ இதனால வந்து இந்த எந்த சக்கரம் அஃபெக்ட் ஆச்சுனாலும் இதுல கொண்டு போய் முடி மோஸ்ட்லி வந்து இதுலயும் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அதை இன்டியூஸ் பண்ணாம விடாது. ஸோ இதுல வந்து தேர்ட் ஐ சக்ரா, நேத்தே இது வந்து சொல்லியிருந்தேன் தேர்ட் ஐ சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் ஐ சக்கரம் அப்படின்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் தான் இது வந்து மோஸ்ட்லி சிச்சுவேஷன் வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தாச்சுன்னா இந்த சக்கரத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து கமாண்டிங் சக்கரம். கமாண்டிங் சக்கரம்னா என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஒரு டெசிஷன் வந்து டக் டக்குன்னு எடுக்க முடியுதோ அவங்க எல்லாருமே வந்து ஆக்கினையில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இப்போ அதை வந்து நம்ம எப்படி சொல்ல கேட்க முடியும், போய் அவங்க கிட்ட நம்ம சொல்றோம், நீங்க ஒரு பேஷண்ட்க்கு வராங்க அவங்க கிட்ட நம்ம கேட்கறோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கா நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அவங்ககிட்ட வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ லைஃப்ல எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் வந்து அவங்களால கரெக்டா வந்து ஒரு டெசிஷனுக்கு வர முடியாது. இல்லை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு டெசிஷனுக்கு வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறம் அதை ரிக்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பண்ணது கரெக்டா, இதை மாத்துறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா, இல்லைன்னா வந்து வார்த்தையை விட்டுறது. கரெக்டா சொல்றதுதான், நம்ம வந்து சொல்லிடுவோம் ஆமா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாண்டி வந்து இன்னொன்னு ரியலைஸ் பண்ணுவோம், இதுவா இருக்காதோ இல்லைன்னா நம்ம சொன்னதுக்கு இந்த மாதிரி ஒரு மீனிங் வருதே அதை நம்ம மீன் பண்ணலையே அப்படின்னு எடுத்துட்டு அதே வேர்டை வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுக்க ட்ரை பண்றது. இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த கமாண்டிங் சக்கரம் வந்து கொஞ்சம் அஃபெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட இதுல வந்து ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா காது, கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா வந்து வாய். ஸோ இதுல முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா கருணாதி முடிச்சு. ஸோ இந்த கருணாதி முடிச்சு கரெக்டா எங்க இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட அட்லஸ் அண்ட் ஆக்சஸ் எங்க மீட் ஆகுதோ, சாரி அட்லஸ்க்கு மேல் அட்லஸ்க்கு மேல வந்து இந்த கருணாதி முடிச்சு வந்து இருக்கு. ஸோ அந்த பாயிண்டை வந்து நம்மளால வந்து டக்குன்னு வந்து இன்டியூஸ் பண்ண முடியாது, அதுக்காக தான் வந்து மற்ற முடிச்சுக்களை வந்து டச் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது.
சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து மந்திரங்கள் சொல்றப்ப வந்து இது வந்து நல்லா இன்டியூஸ் ஆகுது. ஓம் எனம சிவ அப்படின்ற மந்திரங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். இதை தவிர வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த கான்சென்ட்ரேஷன் டெக்னிக், தட் இஸ் தேர்ட் ஐ கான்சென்ட்ரேஷன் டெக்னிக் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்னன்னா இதை வந்து நான் பண்ணி காமிச்சேன், பட் ஐஸ் வந்து கண்டிப்பா கிளியரா இருக்காது, அதனாலதான் இந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். சோ இதுதான் வந்து நம்மளோட புருவ நடு. இந்த புருவ நடுவுல வந்து புருவ நடுவை வந்து நம்ம நம்ம கண்ணால வந்து பார்க்கணும். சோ பாக்குறப்ப வந்து நமக்கு இந்த சாம்பவி முத்ரா வந்து நம்ம பண்றது மாதிரி இருக்கும். சோ பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆக்கினை வந்து நல்லா இன்டியூஸ் ஆகும். சோ ஆக்கினையோட பூதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அது வந்து ஆகாய பூதம், கிளான் வந்து பிட்வேட்ரி கிளான். ஆல்மோஸ்ட் நம்ம தியரிஸ்ல எல்லாத்துலயுமே படிச்சிருப்போம் பிட்வேட்ரி கிளான் தான் வந்து ஹெட் ஆஃப் ஆல் த கிளான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். சோ அது வந்து இங்க வந்து ஜஸ்டே ஆகுது. சோ இதுக்குள்ள வர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா 21 வர்மங்கள் இருக்கு. இந்த வர்மங்கள்ல எதை வந்து நம்ம டச் பண்ணாலும் சரி, தெர் இஸ் இன்டியூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா தெரியாம அடிபட்டுச்சுனாலும் சரி, அதோட ஒரு சைம் ஒரு கவுண்டர் பார்ட் ஆக்ஷன் வந்து நம்ம வந்து இந்த ஆக்கினையில வந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தாச்சுன்னா ஆசனங்கள். சோ ஆசனங்கள் அப்படின்றப்ப வந்து நிறைய ஆசனங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம பாடியில எந்த ஆசனாவை பண்ணியாச்சுனாலும் வந்து ஆக்கினை வந்து ஆக்டிவேட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லா ஆசனத்திலயும் வந்து ஒரு கான்செப்ட் என்ன சொல்லுவோம்னா, ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா, ஐ மீன் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க உட்காடுறீங்க அப்படின்னா 10 மினிட்ஸே உங்க நினைவு வந்து அலைப்பாய விடக்கூடாது, ஒரே இதை வந்து யோசிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த யோசிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து இந்த ஆக்கினியோட பலமே. ஸோ அதை பண்ண பண்ண வந்து இன்டியூஸ் ஆகும். பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் ஈஸியான டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா மக்கராசனம் அண்ட் சவாசனம். சோ சவாசனம் பண்றப்ப வந்து நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தது மாதிரி தேகதாரணை அப்படின்னு ஒரு இது சொன்னேன். சோ என்னன்னா வந்து 14 அமிர்த நிலைகள் 14 இடங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு வரணும். கால் பெருவிரல்ல இருந்து தலை உச்சி வரைக்கும் ஒவ்வொரு இடமா நம்ம யோசிச்சுட்டே வர்றப்போ வந்து நமக்கு அது நல்ல ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு நேற்று பார்த்தோம். சோ அந்த ஆக்ஷன் வந்து இந்த சவாசனத்து மூலம். சோ அந்த இதை வந்து நினைச்சிட்டு வர்றது அந்த கான்சென்ட்ரேஷன் தான் வந்து ஆக்கினைக்கோட மெயின் இது. அடுத்து பார்த்தாச்சுன்னா சஹஸ்திர தளம். ஸோ சஹஸ்திர தளம் அப்படின்னா என்னன்னா கரெக்டா சொல்லணும்னா அது ஒரு ஓப்பனிங். நம்ம தியரட்டிக்கலா பார்க்கணும், பிசியாலஜிக்கலா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது நம்மளோட ஆன்டீரியர் ஃபாண்டனல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த சின்ன குழந்தைகள்லாம் வந்து அதுல வந்து ஒரு ஒரு பதைப்பு இருக்கும், தட் இஸ் அந்த ஒரு குமிழ் இருக்கும், அதே நேரத்துல வந்து ஒரு சின்ன துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த துடிப்பு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அதுல சஹஸ்திர தளம் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இப்ப சப்போஸ் சஹஸ்திர தளம் வந்து இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது அடைப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து விண்போதத்தோட கான்சென்ட்ரேஷன் வந்து இல்லாமலே இருக்கும். தட் இஸ் விண்போதத்தோட ஆக்டிவேஷன் இல்லாம இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஆக்டிவேஷன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா, ஆக்டிவேஷன் இன் த சென்ஸ் விண் வந்து பஞ்ச பூதங்கள் கூட வந்து மிங்கிள் ஆகுறது வந்து இல்லாம இருந்தது அப்படின்னா அதால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து கிரவுன் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கிரவுன் வைக்கிறது வந்து தலைக்கு மேலதான் வைக்கிறோம். ஸோ அதனால வந்து அது கிரவுன் சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரவுன் சக்ரா பண்றதுக்கு வந்து நம்ம மெயினா பண்ண வேண்டிய போசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில, தட் இஸ் ஐ மீன் யோகால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஹெட் ஸ்டாண்ட் பண்ணுங்க, நல்லா வந்து வரும், நல்லா வந்து சஹஸ்திர தளம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஒரு சின்ன இதுல மட்டும் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்றப்ப அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றதுதான் மெயின். ஸோ அதே இது அந்த இடத்துல ஒரு கம்ப்ரெஷன் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அந்த சஹஸ்திர தளம் வந்து இண்டக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹெட் ஸ்டாண்ட் அப்படின்றதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சிரசாசனம். ஸோ சிரசாசனம் பண்ணலாமா வேணாமான்றதுல வந்து கொஞ்சம் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து வேற எந்த போஸ்ட் வேணாலும் நம்ம வந்து இண்டக்ஷனுக்கு கொடுக்கலாம். ஏற்கனவே பார்த்தா அந்த சவாசனா கூட ஓகே. ஸோ இப்போ ஒரு இண்டக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்ப வந்து நம்ம இதை எப்படி ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது இருக்கு. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தியானமே நம்ம பண்ணணும் அப்படின்னாலும் சிலருக்கு வந்து அந்த தலை மட்டும் வலிக்க ஆரம்பிக்கும், தலை வலிச்சு ஒரு கிடினஸ் வந்து வரும். ஆர் வந்து இப்ப சாதாரணமா நிக்கிற ஒரு போஸ், ஸ்டாண்டிங் போஸே ஒண்ணு நம்ம பண்றோம் அப்படின்னாலும் வந்து அந்த ஸ்டாண்டிங் போஸ் பண்ணிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நமக்கு ஒரு கிடினஸ் வருது அப்படின்னா நம்ம சஹஸ்திர தளம் வந்து ஓப்பன் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிடினஸ் வந்ததும் ஆப்வியஸ்லி நம்ம பயந்து வந்து விட்டுருவோம். பட் ஆனா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அப்படிதான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா இதுக்கு வந்து நம்மளோட சித்தா கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதுல வந்து 1000 இதழ் கமலம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் ஓப்பன் ஆகுது விரியுது அப்படின்னா. ஸோ இன்னொன்று வந்து இதுல வந்து 3 பங்குகள் வந்து இருக்கு. ஸோ என்னன்னா வந்து ஓம், அப்புறம் விந்து, அப்புறம் வந்து நாதம். ஸோ ஓம் அப்படின்றது என்னன்னா சூக்கும ஒலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சூக்கும ஒலி. அதுக்கடுத்தால வந்து நாதம் அப்படின்றது பரிசுத்த ஒலி,
அதுக்கடுத்தால விந்து அப்படின்றது பரிசுத்த ஒளி. சோ ஒளி அப்படின்றது வந்து விந்து அப்படின்றது வந்து நம்ம லைட் அப்படின்னும், நாதம் அப்படின்றத வந்து ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிடலாம். சோ இதுல புலன் வந்து ஆன்மா. சோ அடுத்த செட் ஆஃப் சக்ராஸ்க்கு வந்து நம்ம போனதுனால புலன் வந்து ஆன்மா, கிளான் வந்து பீனியல் கிளான். சோ நம்ம புக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க கிளாண்ட் வந்து பீனியல் கிளாண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஏன் கொடுத்துருக்காங்க, பீனியல் கிளாண்ட்ல ஐ மீன் இந்த சகஸ்திர தளத்துல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, ஒருத்தங்களுக்கு இந்த சகஸ்திர தளம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுறதுனால தான் ஆக்சுவலாக கிடினஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷனும் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டே போகிறோம், கொஞ்ச நாள் போக போக பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க சித்தர்களுக்கு வந்து இத்தனை வருஷத்துக்கு வந்து ஒரு மூச்சு தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம படித்தது படி பார்த்தாச்சுன்னா நம்ம புக்ஸில் ஐ மீன் சித்தா புக்ஸில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கோம், ஒரு மனுஷனுக்குன்னு வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிரெத்ஸ் தான் வந்து இருக்கும் அப்படின்னு. அந்த பிரெத்ஸை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்லோவா யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நீடித்த வாழ்வு வந்து இருக்கும். அந்த நீடித்த வாழ்வு அதுதான் வந்து நம்மளோட யோக முறைகளோட மெயின் எய்ம், தட் இஸ் அச்சீவ் பண்ண வேண்டிய எய்ம் வந்து அதுதான். அடுத்து வந்து பாத அண்ட் பாலச்சக்கரம். சோ இந்த டயக்ராம் வந்து நேத்தே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பாத பாலச்சக்கர வர்மங்கள் அண்ட் பாதச்சக்கர வர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த பாத அண்ட் பாலச்சக்கர வர்மங்கள் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, பாதச்சக்கரம் எப்பவுமே ஆக்டிவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலும் தரையில வந்து கால் வைக்காம வந்து நம்ம இருக்க மாட்டோம். பட் ஆனால் வந்து கை நேத்தே நான் சொன்னேன் ரெண்டு பொசிஷன்ல வைக்கணும், ஒன்னு மேலேயும் ஒன்னு வந்து கீழேயும் வந்து வைக்கிறப்ப வந்து நல்ல ஒரு இண்டக்ஷன் இருக்கும். ஸோ விண்பூதத்தை வந்து உறிஞ்சி விண்பூதம் வந்து உறிஞ்சி எடுக்கிறது வரைக்குமே வந்து இந்த கையை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சோம்னாலே நமக்கு வந்து போகும். அடுத்து வந்து வர்மா ஃபார் த பேஷண்ட். ஸோ இது இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆதாரம் தான் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நம்ம கொடுக்கலாம். இந்த ஆதாரம் தான் தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஒரு யோகா வந்து அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிடலாம், இல்ல அப்படின்னா ஒரு பாயிண்ட் வந்து நான் ஸ்டிமுலேட் பண்ணி விடலாம். பட் ரஃபா வந்து எனக்கு தெரியவே இல்லை, அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா சிம்டம்ஸ் சொல்றாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க எனக்கு புரியல அப்படின்றப்ப வந்து நம்ம கொஞ்சம் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, தசவாயு தட்டல், பஞ்சமுடிச்சு தடவல், நமச்சிவாயு தடவல், சர்வாங்க தடவல் அண்ட் ஸ்பெசிபிக் ஆதார தடவல்கள், இதுதான் வந்து இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நாலு தடவல்கள் வந்து இருக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, ஒவ்வொரு வாயுக்களை தூண்டுறது மூலமாவும் வந்து தட்டல்கள் பண்ணலாம், தட் இஸ் அந்த இதை வந்து இன்டியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆதாரங்களை வந்து தொடவுறதுக்கு வந்து இந்த நமச்சிவாய தடவல் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணும் அப்படின்றது வந்து வெபினார்ஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைரக்டா பார்த்துதான் வந்து கத்துக்க முடியும் அப்படின்றதுனால ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் இதுக்கு போறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா பார்ட்ஸும் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் எனக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து சொல்லலாம், அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம். டாக்டர் பிந்துஜா, ஒரு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் சேட் பாக்ஸில் இருக்கு, நீங்கள் அதில் ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்தது க்வெஸ்சன்ஸ் நான் எடுத்துக்கேன். சோ டாக்டர் சரண்யகுமாரி ஐ திங்க், சோ உள்ளங்கை பாலச்சக்கரம் பாலவர்மம் கொண்டு சுய சுத்தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பேலன்ஸ் பத்தி கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. சோ எனக்கு ஆக்சுவலா இந்த க்வெஸ்சன் வந்து கரெக்டா புரியல. சுய சுத்தி பண்றதுக்கு வந்து ஒரு நிமிஷம், ஹலோ, எஸ் டாக்டர் கேக்குதுங்களா? பிந்துஜா
யார் பேசுறீங்க சொல்லுங்க. டாக்டர் சரண்யா குமாரி. க்வெஸ்சன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னு சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, கை வந்து சகஸ்கிருதத்துல வச்சுட்டு நம்மள செல்ஃபா நம்ம ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே ரைட். ஆக்சுவலா அது வந்து நீங்க கையை வச்சு பண்றது வந்து உள்ளங்கை பாலச்சக்கரத்துல பாலவர்ணத்துல வந்து வராது, அதுதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகே 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 ஓகே. நீங்க வந்து அது ஃபாஸ்டா போயிட்டீங்க, ஜஸ்ட் இங்க புரியல, அந்த ஒரு ஸ்பேஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டீங்க, சோ அத திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லிருந்தேன். ஓகே மேம், சரி நான் திருப்பி ஒரு டைம் அதை சொல்றேன். ஸோ இப்போ சுய சுத்தி அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளா பார்க்கணும்னா, நமக்கு நம்மளே பண்ணிக்கிற ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்வளவுதான் நம்ம கான்ஷியஸா ஒரு பேஷண்ட ஹேண்டில் பண்ணோம்னாலும், இப்போ நம்ம பண்றோம்ல ஒரு சுய சுத்தியில வந்து நிறைய டைப்ஸ் உண்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு பாயிண்ட் கொடுத்து முடிச்சுட்டு உடனே வந்து விரல் எல்லாத்தையும் வந்து தரையில ஆர் வந்து தண்ணியில வாஷ் பண்றது, இதெல்லாமே வந்து சுய சுத்திக்கு கீழே தான் வரும். ஸோ அதை தவிர்த்து இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, நம்மளோட மிடில் ஃபிங்கர். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் உண்டு. ஒன்னு வந்து தம் வந்து முத்திரைகள் படி பார்த்தாச்சுன்னா வந்து தம் தான் வந்து தீபூதம். அதை தவிர்த்து வந்து பார்த்தாச்சுன்னா, இந்த அஞ்சு விரல்கள்ல வந்து தம் வந்து மண், அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வந்து மண் நீர், அடுத்தால வந்து தீ காற்று ஆகாயம். ஸோ இந்த அஞ்சு விரல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எதை வச்சு இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம்னா, தீபூதம் மூலமா வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ தீபூதம் மூலமா இன்டியூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணும், கையில பெருவ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம சகஸ்திர தளத்துல ஃபுல்லா எனர்ஜி வந்து இருக்கு அப்படின்றது வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்குன்றப்ப, இப்போ இது வந்து என்னோட சகஸ்திர தளம், இப்படி வந்து ஒரு விரல் வந்து வைக்கணும். ஓகே வச்சாச்சு. வைக்கிறப்ப என்ன ஆகும், இதுல இருந்து நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி இங்க இருந்து நான் அப்சர்வ் பண்ணி, லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றப்ப வந்து இது வந்து ஒரு கேத்தோட் ஆனோட் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில நம்ம படிச்சிருக்கோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட அனாகத சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ண, விசுத்தி சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டா விசுத்தி சக்கரத்துல இதை வந்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து சுய சுத்தி அப்படின்றது. ஸோ வச்சுட்டு என்னன்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்க மாதிரி ஆக்சுவலா பேசக்கூடாது, ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஒரு சுகாசனத்திலயோ இல்லைன்னா வஜ்ராசனத்திலயோ, எந்த ஆசனத்துல என்னால உட்கார முடியுதோ 20 நிமிஷத்துக்கு உட்காரணும் அது மெயினா. ஸோ உட்கார முடியுதோ அப்படி உட்காந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா கயிறு எண்ணியை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கண்ணை நல்லா மூடிட்டு மூச்சை மட்டும் இழுத்து விடணும் நல்லா. ஸோ இப்படி பண்ணியாச்சு அப்படின்னா, என்னோட விசுத்தி சக்கரத்தை நானே வந்து சுத்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து ஆக்கினை வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா, பொட்டு வைக்கிற இடம் தான் வந்து ஆக்கினை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா வந்து இந்த இடத்துல வந்து விரலை வச்சுட்டு, ஸோ ஆல்ரெடி வச்சிருக்கிறது தான், பட் ஆனா ஒவ்வொரு டைமும் வந்து கையை எடுத்துட்டு லேசா வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்றது வந்து நல்லது. ஸோ இப்ப வாஷ் பண்றீங்க அப்படின்னா, பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க இப்ப அப்சர்வ் பண்ண கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி கையில இருந்துச்சுனாலும் அது போயிடும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி இங்க இருந்து எடுக்கிறீங்க, திருப்பியும் ஆக்கினையில வைக்கிறீங்க, தட் இஸ் ஆக்கினையோட பாயிண்ட்ல வந்து வைக்கிறீங்க. வச்சுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுவும் அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் விதவுட் ஸ்பீக்கிங் ஆர் விதவுட் எனி நாய்ஸ் அரவுண்ட் இப்படி பண்ணணும். ஓகே ஓகே, எக்ஸ்பிளனேஷன் கிளியரா இருக்கா? ஆ இப்போ சூப்பரா இருக்குங்க. இன்னொரு க்வெஸ்சன், பதிப்பசு பாசம் முடிச்சு வந்து L4 L5 தானங்க, நீங்க வந்து ரெண்டு ரிப்கேஜ்க்கு நடுவுலன்னு சொன்னீங்க, அது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பதிப்பசு பாசம் முடிச்சு வந்து நம்ம லொக்கேஷன் எப்படி பாக்குறோம் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இப்போ நம்ம ரிப்கேஜ்க்கு நடுவுல வந்து பார்த்தாச்சுன்னா வாயு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து அந்த இடத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும், பதிப்பசு பாசம் முடிச்சோட ஆக்சுவல் லொக்கேஷன் அங்கதான் இருக்கும். ஸோ L4 L5 அப்படின்றது நம்ம தியரட்டிக்கலா படிக்கிறது, ஸ்டில் வந்து இப்போ சாக்ரம்க்கு கொஞ்சம் மேல அப்படின்றது மாதிரிதான் இருக்கும் நம்ம L4 L5 இருக்கிற ரீஜன். பட் ஆனா வந்து எங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன், ரிப்ஸ் ரெண்டா எங்க ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, விழாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, விழாக்கடை நான் சொல்றது. ஸோ விழாக்கடைனா நம்மளோட 12th ரிப்னு வச்சுக்கோங்க. ஸோ 12th ரிப்போட பாட்டம் லைன் எங்க இருக்கோ அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைஞ்சு, தட் இஸ் இமேஜினரியா வரைஞ்சு, அந்த பாயிண்ட் எங்க ஜாயின் ஆகுதோ வெர்டிபிரல் காலம்ல ஜாயின் ஆகுதோ பேஷண்ட படுக்க வச்சுட்டு அங்க நம்ம கொடுக்கணும். ஸோ முன் கரக்கல் அண்ட் பின் கரக்கல் இப்படி ஒரு 3 சுழற்சி அண்ட் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸா பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகே, சோலார் பிளெக்ஸஸ்க்கு நம்ம அங்க தான் நம்ம ஆக்டிவேஷன் கொடுக்கணும் இல்லீங்களா? ஆக்டிவேஷன் வந்து பதிப்பு அந்த இடத்துல நம்ம கொடுத்தோம்னா கரெக்டா இருக்கும், தட் இஸ் இண்டக்ஷன் நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக. ஓகே ஓகே ஓகே. அடுத்து விசுத்தி சக்கராக்கு முடிச்சு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது லொகேஷன் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. சரம் முடிச்சுன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா? ஓகே, இப்போ சரம் முடிச்சு கரெக்ட்
கரெக்டா நம்ம பிசியாலஜி படி பார்த்தாச்சுன்னா வந்து C7 வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ C7 வெர்டிப்ரா எப்படி லொக்கேட் பண்ணோம் அப்படின்றது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து C7 வெர்டிப்ரா வந்து பார்த்ததுமே கிளியரா தெரியும், கொஞ்சம் ப்ராமினென்டா ஒரு சின்ன ஹன்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஹன்ச் இருந்துச்சுன்னா ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ணிடலாம். அதை வந்து தவிர்த்து வந்து பார்த்தாச்சுன்னா நம்மளோட இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, ஷோல்டர் ஜாயிண்ட்ல ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க போய் ஜாயின் ஆகுதோ அங்கேயும் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுலயும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், 1 or 2 வெர்டிப்ரா டிஃபரன்ஸ் வந்து இருக்கதான் செய்யும். பட் அது வந்து எதுக்காகனா ரெக்கக்னேஷனுக்காக நான் சொல்றேன். இப்போ C7 அப்படின்னு நம்ம கரெக்டா லொக்கேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் வந்து இதோட ஆக்ஷன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 2 or 3 ஃபிங்கர் பிரெட்த்துக்கு வந்து ஒவ்வொரு சக்கரத்தோட டிஸ்டன்ஸும் வந்து இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்குள்ள நம்ம கொடுக்குறப்ப கரெக்டா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப சூப்பரா இருந்தது உங்க பிரசன்டேஷன், ரொம்ப சூப்பர். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஆக்சுவலா அவங்க கேட்டிருக்க அந்த உள்ளங்கை பாலவர்மம் வந்து எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு நம்ம சுத்தி பண்றதுக்கு, தட் இஸ் பர சுத்தி பண்றதுக்காக சொல்லியிருந்தேன். தலை உச்சியில இருந்து கால் பாதம் வரைக்கும் நீட்டா ஒரு தடவல் மட்டும் தடவி விடுறதுதான் வந்து உள்ளங்கை பாலவர்மம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ற சுத்தி. டாக்டர் கார்த்திகேயன் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, அதாவது மந்திரம் நம்ம உச்சாரணம் பண்ணி பேஷண்ட் கேட்கணுமா இல்ல அவங்களே அந்த மந்திரத்தை உச்சரிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து இந்த மந்திரங்கள் அதுக்கடுத்தால வந்து யோகாசனங்கள் இது ரெண்டுக்கும் வந்து இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தாச்சுன்னா பேஷண்ட் அவங்களுக்கு அவங்களே பண்ணிக்கிறது மாதிரிதான் இருக்கும். ஸோ என்னன்னா வந்து தியான முறைகள் கரெக்டா ஃபாலோ பண்ற ஒருத்தங்க தனியா உட்காந்து எந்த மந்திரத்தை ஜெபிச்சாங்க அப்படின்னாலும், ஜெபிச்சாங்க இந்த சென்ஸ் உச்சரிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அது கரெக்டா வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ இப்ப என்னன்னா யோகா வந்து நான் வர்மா மட்டும்தான் வந்து நம்ம அந்த பேஷண்ட்க்கு கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ யோகா மற்றது எல்லாமே வந்து நான் சொன்ன மத்த ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்டுமே வந்து பேஷண்ட் அவங்களுக்கே பண்ணிக்கிறது தான். ஸோ மந்திரங்கள் அவங்களே தான் சொல்லணும். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மந்திரத்தை சொல்றோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம கண்டினியூஸா வந்து பிராணாயமம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு வந்து ரிட்டென்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இப்ப இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தையே நீங்களும் நானும் உட்காந்து சொல்றோம் அப்படின்னா, தட் இஸ் ஒரு பேஷண்ட்டும் நானுமா உட்காந்து சொல்றேன் அப்படின்னா நான் வந்து பிராணாயமம் ரெகுலரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓம் வந்து என்னால ரொம்ப நேரத்துக்கு சொல்ல முடியும். ஆனா அந்த பேஷண்ட்க்கு வந்து அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண முடியாது, ஐ மீன் இந்த கோஆப்ரேட் இன் த சென்ஸ் அதுக்கு வந்து அடாப்ட் ஆக முடியாது. ஸோ வந்து அந்த பேஷண்ட் தனியா உட்காந்து அவங்களே அவங்களுக்கே சொல்லிக்கிறது தான் வந்து மந்திரங்கள் அப்படின்றது. எனி மோர் க்வெஸ்சன்ஸ்? தேங்க்யூ டாக்டர் சரண்யா குமாரி மேடம், உங்களுடைய க்வெஸ்சன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது அந்த டவுட்ஸ்ல இருந்து. தேங்க்யூ ஃபார் தி க்வெஸ்சன்ஸ். எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? நான் அக்னாலஜ்மெண்ட் சொல்லணும் மேம். ஓகே, அதுக்கு முன்னாடி சண்முகம் ஆஃப் சீட்ரஸ் டு ஸ்பீக் ஃபியூ வேர்ட்ஸ். சண்முகண்ணா இருக்கீங்களா? ஹலோ மேம், வெட்டிமந்தன் சார் இஸ் வெயிட்டிங். வணக்கம், பேசலாமா? கண்ணா பேசலாமா? இருக்கு. இன்னைக்கு பார்த்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் வந்து நாட் நியூ டு மீ பட் நியூ டு மெனி மெம்பர்ஸ். ஏன்னா யோகாவும் வர்மமும் வந்து இட்ஸ் அ பேர்ட் அப்படின்ற கான்செப்ட் தான் சொல்லுவோம் நம்ம. யோகாவும் வர்மமும் தனித்தனி கிடையாது, அது யுனைட் பண்ணி கொண்டு போகிறது தான் நம்ம சித்தம். ஸோ அதெல்லாமே அந்த சித்த மருத்துவம் தான் இது ரெண்டையும் இணைச்சி கொண்டு போகிறதுனால ஸ்பெஷாலிட்டியில் வந்து ரெண்டும் ஒன்றா வச்சுருக்கோம் நம்ம. அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது வழக்கமாக நாங்கள் இது வந்து பண்ணிட்டுருக்கோம். வி அரேஞ்ச் எ கோர்ஸ், அதாவது சக்கர யோகா அப்படின்னு சொல்லி ஒரு 7 days ப்ரோக்ராம் நாங்கள் ரன் பண்ணோம். ஸோ அந்த 7 days ப்ரோக்ராம் அவங்களுக்கு முதல்ல ஸ்க்ரீன் பண்ணி எந்த சக்ரா வீக்காக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து முத்ராஸ், மந்த்ராஸு, அப்புறம் வந்து ஆசனாஸு, பிரணயமம்,
அப்புறம் வந்து பந்தாஸ் அந்த மூணு பந்தாஸ் சொன்னீங்களா அது டாக்டர்ஸ் நீங்க அந்த மூணு பந்தாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கு அது ஜானு சிராசனம்னு சொல்லுவோம் அது அது ஜானு சிராசனம் நீங்க பண்ணீங்கன்னா போதும் அந்த மூணு பந்தாவும் தானாவே ஆக்டிவேட் ஆகும் அது நீங்க ஆக்டிவேட் பண்ணவே தேவையில்லை நீங்க ஒன்றும் ஹோல்டு பண்ணிக்க தேவையில்லை அந்த ஆசனம் பண்ணீங்கன்னா தானா ஆக்டிவேட் ஆகும் ஜானு சிராசனா அப்படின்னு சொல்றது நீங்க கூகுள் பண்ணி பாருங்க ஜானு சிராசனம் இல்லை ஜானு சிராசாசனம்னு சொல்லுவோம் அது ஃபார்வர்ட் பெண்டிங் போஸ் ஸோ ஒவ்வொரு ஆசனத்துலையுமே வந்து அந்த பந்தா ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறது நம்ம பேசிக்காக பண்ணுவோம் இல்லைன்னா வந்து ஆக்டிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க டாக்டர் நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ இது மாதிரி வந்து இட்ஸ் ஹை டைம் தட் கோர்லேட் அவர் சயின்ஸ் வித் த மாடர்ன் பேராமீட்டர்ஸ் அதுதான் ஒரு பெரிய ஒரு ஸ்டடி ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக வர்மமும் கம்பேர் வித் யோகமும் பேக் பெயினுக்கு வந்து வர்மமும் பேக் யோகமும் இன்னொரு குரூப்ல வந்து வர்மம் அண்ட் யோகம் ஸோ மூணு ஆம் த்ரீ ஆம் ஸ்டடி ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் சப்போஸ் டு கிக் ஸ்டார்ட் பை மார்ச் செகண்ட் வீக் கரெக்டாக அந்த எல்லாமே ஐஇசியில் வாங்கினதுக்கப்புறம் இப்போ லாக்டவுன் ஆரம்பிச்சதுனால வந்து எங்களால் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ண முடியல மேபி அனதர் டூ மந்த்ஸில் நார்மலாகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டடி ஓரியன்டாக கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா இட் இல் பி வெரி குட் ஸோ இது ஆல்மோஸ்ட் இட்ஸ் குட் தெரி பட் இஸ் குட் ஸோ இதில் அடுத்த லெவலில் வந்து நம்ம கண்ணால் பார்த்து அந்த இதை வந்து ப்ராக்டிக்கலாக கொடுத்து அதில் என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்றத பார்க்கணும் எனர்ஜி பேலன்சிங் சொன்னீங்க நீங்கள் அந்த எனர்ஜி ஓட்டம்ன்றது எல்லாமே வாசி ஓட்டம்னா இதை மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து ஜிடிவின்னு இருக்குது கேஸ் டிஸ்சார்ஜ் வால்யூம் அப்படின்ட்டு ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு பயோவில் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு அந்த பயோ ஃபோட்டான் கேமரா அப்படின்ட்டு அப்போல்லாம் வந்து நாங்கள் இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அதை பார்க்கும்பொழுது இந்த கேமரா ஆல்மோஸ்ட் 4.5 crore அந்த கேமரா ரன் பண்ணுறது நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் மாதிரி இருக்கும் அதுலேருந்து சிக்னல் ஸ்பீக் பண்ணி எடுக்கும் பட் இன்னைக்கு வந்து அவன் வந்து மெஷின்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு மீன்ஸ் கம்மி காஸ்ட்ல கொடுத்துட்டு அந்த டேட்டாஸ் அவன் அனலைஸ் பண்ணுறதுக்கு மந்த்லி சார்ஜஸ் பேக்கேஜஸ் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம எனர்ஜி லெவல்ஸ் பிஃபோர் யோகா இந்த முத்ரா இல்லைன்னா இந்த ஆசனம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருந்தது ஆஃப்டர் யோகா பண்ணும்பொழுது எப்படி மாற்றம் இருக்குன்றதை வந்து நம்ம இது இட்ஸ் ஹை டைம் டு ப்ரூவ் அவர் செல்ஃப் நம்ம வாயிலே இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்ற சொல்றதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ அதை மாதிரி ரிசர்ச் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து முன்னெடுக்கணும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது இந்த லேபரட்டரிஸ் இந்த ஜிடி மிஷின்ஸ் இந்த லேப் அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா helping you to coordinate with SVSR University. In university, we have a good laboratory. ICMR approved, DST approved laboratory. So, PG students, I'm here to help you. இந்த மாதிரி அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு நம்ம நகர்ந்து போக ஆரம்பிக்கணும் ஸோ அதர்வைஸ் இட்ஸ் வெரி குட் ப்ரெசன்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க சித்தா டாக்டர்ஸ் ஷுட் ப்ராக்டிஸ் யோகா ஏன்னா யோகம் வந்து நமக்கானது நம்ம விட்டுட்டோம் அதனால தனியா போயிடுச்சு இருந்தாலும் சித்தர் யோகம்ன்றது அது வேற அதனால நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் எல்லாருமே பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ டாக்டர் வெற்றிவேந்தன் ஃபார் அன் அக்னாலஜிங் இது நீங்க சொன்ன அந்த ஜானு சிரசாசனம் வந்து ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல அழகா சொல்லி கொடுத்துட்டீங்க பந்தாக ரொம்ப தேங்க்யூ அந்த ஜிடிவி பத்தி சொன்ன information and your extension of support to the students and very very much appreciable thank you thanks a lot Anup sir you want to speak some words Dr. Bonamlam sir ninga Bonamlam sir irkeengla ma'am ஹலோ சொல்லுங்க சார் ஆ மேம் மெரிஷ் பேசுகிறேன் மேம் சார் அன்மியூட் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு நிமிஷம் சண்முகம் சார் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம் உங்கள் சைட்லேயே அன்மியூட் பண்ணலாம் சார் ப்ளீஸ் அன்மியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஹலோ பேசுங்க சார் அன்மியூட் ஆகிடுச்சு நீங்கள் பேசலாம் சார் ஓகே அருமையான பேச்சு பிந்துஜா தெளிந்த நீரோடை போல் இருந்துச்சு நீங்கள் பேசுனது நீங்கள் ஈஷா யோகா கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்ல சார் இதுவரைக்கும் ஈஷா யோகா ஆஸ்ட் அட்டெண்ட் பண்ணதில்ல சார் ஈஷா யோகால வரக்கூடிய அந்த சாம்பவி மகாமுத்ரா வந்து நீங்க சொன்னதோட ரொம்ப கிளீனா கோயின்சிடாச்சு தி ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆறு ஆதாரம்
ஓவரால பாடியை டியூன் பண்ணும் அருமையான பேச்சு, எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப், தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சீரி கிரஸ்ட் சார்பாக வாழ்த்துக்கள். ஹலோ சௌமியா, ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். டாக்டர் சௌமியா மேடம், ப்ளீஸ் நீங்க பேசலாம். டாக்டர் சௌமியா, கேக்குதா உங்களுக்கு? பிந்துஜா, உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நீங்க சொல்லுங்க. வி கேன் வெயிட் ஃபார் டாக்டர் சௌமியா. எஸ் மேம், ஒரு நிமிஷம். ஸோ என்னோட அக்னாலஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, நான் மெயினாக வந்து இந்த பேப்பரில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட், தெர் இஸ் ஒரு 1% நாலேஜ் கூட வந்து எனக்கு இம்பார்ட் பண்ணது. இதில் மேலே இருக்கிற அந்த 4 பேர் தான் வந்து மெயினாக வந்து இம்பார்ட் பண்ணவங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் சண்முகம் ஆசான். ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து முதல்ல வந்து வர்மா கிளாஸ்னால் என்ன, வர்மாவில் ஃபிங்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதே வந்து நான் சார் கிட்ட தான் வந்து கற்றுக்கிட்டேன். அடுத்து பார்த்தாச்சுன்னா வந்து கண்ணன் ராஜாராம் சார். ஸோ என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சண்முகம் ஆசான் சொல்லி கொடுத்த எல்லாத்துக்கும் வந்து காரணங்கள் வந்து நான் படித்தது வந்து கண்ணன் ராஜாராம் சார் கிட்ட தான். இந்த ப்ரெசன்டேஷன் ரெண்டுலேயுமே வந்து மெஜாரிட்டி ஷேர் வந்து புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா கண்ணன் ராஜாராம் சார் எழுதியிருக்க புக்ஸ் தான். ஸோ பவுண்ட் வால்யூமாக ஒரு 5 books வந்து சார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து குட்டி குட்டி புக்ஸ் உண்டு. ஸோ அந்த பவுண்ட் வால்யூம் புக்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தாச்சுன்னா அப்பாதுரை ஆசான். இவங்க வந்து யாருன்னா, எனக்கு வந்து இந்த விரல்ல தான் வந்து வாசி இருக்கு அப்படின்ற கான்செப்டை வந்து முதல்ல சொன்னது அப்பாதுரை ஆசான் தான். அண்ட் மிஸ்டர் சங்கர பாண்டியன், இவங்க வந்து என்னோட யோகா மாஸ்டர். ஆக்சுவலாக வந்து நான் ஃபர்ஸ்ட் யோகா அட்டெண்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் எனக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்றதுக்காக. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த மாதிரிலாம் உண்டு, இப்படிலாம் கூட உண்டு அப்படின்றது வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து சங்கர பாண்டியன் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தாச்சுன்னா ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. எந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ரெண்டு ஒருத்தங்க வந்து தேவைப்படுவாங்க. அது வந்து பார்த்தாச்சுன்னா எனக்கு வர்மா அப்படின்ற டாபிக்ல வந்து வேங்கடப்பன் சார். ஃபர்ஸ்ட் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தப்ப யூஜி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து சார் சொன்னாங்க, வர்மாவில் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுவோம். ஆக்சுவலாக மசில் சைக்காலஜியில் வீக்காக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், மசில் அனாட்டமியில் வந்து வீக்காக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட, இதெல்லாம் நீ படிச்சுனா மட்டும்தான் வந்து வர்மா ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தாட் இருந்துச்சுன்னா நீ வந்து இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து வேங்கடப்பன் சார் தான். அண்ட் சார் வந்து எப்படி வந்து என்னை வந்து இதுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னா, வந்து கிளாஸில் சொன்னாங்க நெல் மணிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க வர்மாக்கு அப்படின்னு. ஸோ அது என்னடா என்னதான் இருக்குது, அது என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே முதல்ல வர்மா கிளாஸ் போன ஸ்டூடெண்ட் நான். அதுக்கடுத்தால வந்து பார்த்தாச்சு வனிதா மேம். ஸோ வனிதா மேம் கிட்ட வந்து என்ன ஸ்பெஷாலிட்டா, வந்து நல்லா வந்து தூண்டி விடுவாங்க. நமக்கு வந்து ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது, பட் வந்து நல்லா ஒரு இதை நீ பண்ணலாம் அப்படின்ற ஹோப்ஸ் வந்து கொடுக்கறது வனிதா மேம் தான். நான் வந்து பிஜி ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 months தாண்டி ஒரு சிஎம்ஏக்கு வந்து இன்வைட் பண்ண போனப்பதான் வந்து மேம் எனக்கு தெரியும், மேம் நான் வந்து யோகா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்னப்ப வந்து மேம் சொன்ன முதல் வேர்ட், நீ படிக்கிறது வந்து யோகா கிடையாது, சித்தர் யோகா, முதல்ல டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா படி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் யோகா அப்படின்றத தாண்டி வந்து சித்தர் யோகத்துல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ், அண்ட் மை அக்னாலஜ்மெண்ட் கோஸ் டு ஆல் தி அதர்ஸ். Thank you. Narish, conclude பண்ணிக்கலாமா? Yes, conclude பண்ணிக்கலாமா. Thank you. Okay, thank you Binduja for an outstanding performance. உங்க மேல
வச்சிருந்த நம்பிக்கையை வந்து சீட்டோஸ்ட் வச்சிருந்த நம்பிக்கையை நீங்க வந்து ஒரு அஸ்டவுண்டிங் விஷயம் இந்த ரெண்டு இது. ஏன்னா இது வந்து நாட் அன் ஈஸி டாபிக். இதை வந்து படிக்கிறதே கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம், அண்ட் இந்த டீச்சிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவல். ஸோ அந்த மூணு லெவலையும் வந்து நீங்க இது பண்ணி மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆதாரத்தை வந்து ஒரு மணியா மணிமணியா ஒரு கோர்வையா இதை பத்தி பேசி மந்திரங்கள் உச்சாடனம் மூலமா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஔஷதமா வர்மத்தை வந்து யூஸ் பண்ணி இந்த நோய்களை வந்து நீக்கி இப்படி வந்து ஒரு சொன்னீங்க ஒரு ரெண்டு விஷயம் சொன்னீங்க. இந்த ஸ்தூல உடல்லையும் மன உடல்லையும் நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆத்ம உடல் வந்து அந்த பேஷண்ட் உள்ளது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான அழகான விளக்கம். இதுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் சி ட்ரஸ்ட், ஆல் ஆஃப் அஸ் ஃப்ரம் சி ட்ரஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ஹோப் யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். தேங்க்யூ ஆல் ஃபார் அ குட் ஆடியன்ஸ்.